அனைவருக்கும் இனிய வணக்கம். சங்கச்சுரங்கம் இணையப்பத்தினுடைய முதலாம் பத்து நிகழ்ச்சியினுடைய மூன்றாவது உரை இன்றைய தினம். இதில் மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது வந்து ரோஜாமுத்தையா நூலகத்தோடு சேர்ந்து இதுக்கு திருச்சி களம் அமைப்பும் என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்கிறார்கள், நான் வந்து மதுரையில் பிறந்து வளர்ந்தால் கூட இப்போ வந்து திருச்சி என்னுடைய ஒரு இலக்கிய தலைநகரம் மாதிரி என்னுடைய கடந்த 2008 என்னுடைய உரையாடல் திருச்சி சார்ந்த நண்பர்களை சுற்றி நிகழ்கிறது. அந்த நட்பின் மூலமாக பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. சிறுவுக்குள் வானம்லிருந்து இரண்டாம் சுற்றிலிருந்து பல நூல்கள் வருவதற்கு அமைப்பிற்கு நூல் வந்து இந்த சங்கச்சுரங்கம் என்ற தலைப்பே நான் பேச ஆரம்பிச்சது வந்து திருச்சி களம் அமைப்புல தான். சங்கச்சுரங்கம் தமிழ் பத்து கட்டளைகள் அப்படின்னு சொல்லி தி டென் கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி சங்கம் லிட்ரேச்சர்னு சொல்லி ஒரு உரை நிகழ்த்தினேன். அதுல இருந்துதான் இந்த தலைப்பை நான் சங்க சுரங்கத்தை எடுத்து சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்கு என்று சில பாடல்களை அறிமுகப்படுத்தி பேசுகிறேன். இது எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. எனக்கு வந்து இருக்கும் ஒரே அடையாளம் வந்து நான் வகிக்கும் எல்லா பொறுப்புகளையும் மீறி என்னை பொறுத்தவரையில் என்னுடைய சிறந்த மகுடமாகவும் பெருமிதமாகவும் நான் நினைப்பது நான் ஒரு தமிழ் இலக்கிய மாணவன் என்ற அடையாளம் தான். அந்த அடையாளம் தமிழ் படித்த போது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி, இப்போ இந்த ஊரடங்கால் உலகமே அடங்கி இருக்கும் இந்த சூழ்நிலையில் ஒரு பேரிடரை நாம் பார்க்கும் போது இந்த சங்க இலக்கியம் வந்து நமது சமகாலத்திற்கு எந்த அளவிற்கு ஆன வழிகாட்டுதலாக இருக்கும் என்பதை இதை வந்து நான் ஒரு சமகாலத்துக்கான உரையாடலை தான் பார்க்கிறேன். இதை மற்றபடி பார்க்கல. அந்த வகையில வந்து இன்றைக்கு ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்கும் போது பிறர்க்கென முயலுனர் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வந்து ஒரு சங்க இலக்கிய சொல் இதை சொல்லாடல் இதை வந்து நான் எடுத்து உங்க முன்னால பேச விரும்புகிறேன். இதை வந்து முதல் வந்து யாரால் இயங்குகிறது இந்த உலகம், யாரால் இயங்குகிறது இந்த உலகம், இந்த உலகம் நம் கண்முன்னால பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய உலகம், கண்டங்கள், எத்தனை நாடுகள், போர்க்களங்கள், அமைதி, என்ன நல்லது நடக்குது, கெட்டது நடக்குது, இவ்வளவு பெரிய உலகம். ஆனால் இந்த உலகம் எதனால் இயங்குகிறது அப்படிங்கிற கேள்வி வந்து நம் வந்து இந்த கேள்வி வந்து தொடர்ந்து மனித சமூகம் கேட்டு வந்திருக்கிறது. அதுவும் தமிழ் போன்ற ஒரு சிறந்த தொன்மையான பண்பாட்டில் இந்த கேள்வியை ஒரு 2300 முன்னாலே அவர்கள் கேட்டு அதற்கு விடை சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு மிகவும் வியப்பாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது. இந்த உலகம் யாரால் இயங்குகிறது? மாபெரும் மன்னர்களாலா? சங்க இலக்கிய காலத்துல வந்து ஒரு முடியரசுகள் இருந்த காலம், அது மாபெரும் மன்னர்களாலா அல்லது தலைவர்களாலா? இப்ப இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து சில இடங்களில் தான் மன்னராட்சி பெயரளவிற்கு இருக்கிறது, மற்றபடி நிறைய இடங்களில் மக்களாட்சி இருக்கிறது, சில இடங்களில் சர்வாதிகார ஆட்சி இருக்கிறது, சில நாடுகளில் மொத்தத்தில் வந்து தலைவர்களா, பெரும் செல்வந்தர்களா, அதாவது வந்து ஃபோர்ப்ஸ் 500 ஒரு லிஸ்ட் போடுவாங்க, உலகத்திலேயே பெரிய பணக்காரர், உலகத்திலேயே பெரிய ஆசியாவிலேயே பெரிய பணக்காரர், இந்தியாவிலேயே பெரிய பணக்காரர், இப்படி பட்டியல் போடுவாங்க. அப்படிப்பட்ட பெரிய செல்வந்தர்களாலா அல்லது பெரிய இராணுவ தளபதிகளாலா, பெரிய கல்விமான்களாலா, பெரிய மேதாவி என்று சொல்லிக் கொள்கிற அந்த கல்விமான்களாலா, அமைச்சர்களாலா அல்லது அதிகாரிகளாலா அல்லது விஞ்ஞானிகளாலா, முக்கியமானவர்களாலா அல்லது கொம்பு முளைத்தவர்களாலா, இந்த உலகம் யாரால் இயங்குகிறது அப்படிங்கிற கேள்வியை கேட்டீங்கன்னா இவர்களில் எவராலும் இல்லை அப்படிங்கிறதா உண்மை. நான் மேலே சொன்ன அந்த பட்டியலில் வந்த எவராலும் இந்த உலகம் இயங்கவில்லை. இந்த கேள்வியை கேட்டு அதற்கான ஒரு விடையையும் சங்க இலக்கியம் சொல்கிறது. அந்த விடை இன்று கூட பொருத்தமாக இருக்கிறது என்பதை தினசரி தொலைக்காட்சியை பார்ப்பவர்களும் செய்தித்தாள்களை வாசிப்பவர்களும் கூட புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் வேறு யாரால் இயங்குகிறது இந்த உலகம்? அதுக்கு சங்க இலக்கியம் சொல்ற பதில் வந்து நல்லவர்களால் தான் இந்த உலகம் இருக்கிறது, இயங்குகிறது. இதை விட ஒரு அருமையான ஒரு விடையை வந்து இந்த உலகம் யாரால் இயங்குகிறது ஒரு கேள்வியை கேட்டு அது நல்லவர்களால் தான் இயங்குது அப்படின்னு ஒரு விடையை வந்து சங்க இலக்கியம் நமக்கு முன்னால் தருகிறது. சங்க இலக்கியத்துக்கு சரியெனப்பட்ட அந்த புரிதல் நமது சமகாலத்துக்கும் பொருந்தும் என்பதால் இன்றைய உரைக்கான தலைப்பை, பிறர்க்கென முயலினர் என்ற தலைப்பை, நான் புறநானூற்று பாடல் எண் 182 யாரும் அப்படி படிக்க முடிஞ்சவர்கள் கூட படிக்கலாம், புறநானூற்று பாடல் என்று 182 இருந்து இந்த பிறர்க்கென முயலினர் என்ற வார்த்தையை நான் எடுத்து அதையே நான் தலைப்பாக கண்டெடுத்தேன். இந்த பாடலை எழுதிய கவிஞர் ஒரு பாண்டிய மன்னர். அவர் வந்து ஒரு தொழில்முறை கவிஞர் அல்ல. யார்கிட்டையும் பரிசு வாங்குறதுக்காக அவர் பாடல் எழுதல, யாரையும் பாராட்டுறதுக்காக பாடல் எழுதல. பாடல் எழுவது அவருடைய தொழிலும் அல்ல. அவர் வந்து தொழில், அவர் ஒரு மன்னர். அதுவும் வந்து ஒரு சாதாரணமான மன்னர் கிடையாது. சங்க இலக்கியத்தில் பாண்டிய மன்னருடைய வரலாற்றில் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வலிதி அப்படிங்கிற இந்த மன்னனுக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் உண்டு. இது மன்னன் பாடிய பாட்டு என்பதால் இதுக்கு ஒரு புதிய பரிமாணமே இருக்கு. இட் அக்வைர்ஸ் எ நியூ டைமென்ஷன். அந்த மன்னரின் பெயர் கடலில் மாய்ந்த இளம்பெரு வழுதி. இந்த பாடல் வந்து புதுவியல் துறை பொருள்மொழி காஞ்சி, திணை பொதுவியல் துறை பொருள்மொழி காஞ்சி. இந்த கடலுள் மாய்ந்த பேரரசன்
தரையில் விட்டு சென்ற தமிழ் புரிதல் தான் இந்த பாடல் வந்து. கடலுள் மாய்ந்த அந்த தமிழ் பேரரசன் தரையில் விட்டு சென்ற தமிழ் புரிதல், இந்த மண்ணின் தமிழ், அதனால் மன்னனின் தமிழ், ஆனாலும் அது மனிதநேய தமிழ். இது மண்ணனின் தமிழ்ங்கிறது மூலம் முக்கியம், மன்னனின் தமிழ் என்பதனால் முக்கியம் இல்ல, இது ஒரு மனிதநேய தமிழ்ங்கிறதா அந்த பாட்டு. மன்னனும் மனிதநேயம் என்ன முரண்தொடையா? என் மன்னன் வந்து மனிதநேயத்தோடு இருக்கக்கூடாதா? இதை சங்க இலக்கியத்துல வந்து இந்த இந்த பாடலை வேறு யார் எழுதியிருந்தா கூட இந்த பாடலுடைய பொருள் இந்த அளவுக்கு ஒரு ஆழம் பெற்றிருக்குமா அப்படிங்கிறது ஒரு ஐயம். அதனால வந்து நான் வந்து இந்த பாடலை வந்து நான் வந்து ஒரு முறை நீங்கள் எல்லாம் ஒரு முறை பார்த்து விடுங்கள். நான் அந்த பாடலை பார்த்ததுக்கு பின்னால் திருப்பி நான் வந்து என்னுடைய உரைக்குள் நான் போற. உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிது என தமிழர் உண்டலும் இளரே. முனிவு இலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியெனின் உலகொடு பெரினும் கொள்ளலர் அயர்வு இலர் அன்ன மாட்சி அணையராகி தமக்கென முயலான் நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. புறநானூறு பாடல் எண் 182. இதில் சில முக்கியமான சொற்கள், அது அறிஞ்சொற்பொருள் பறிக்கக்கூடிய நமது சமகால தமிழர்களுக்கு புரியாத வார்த்தைகள் எதுவும் கிடையாது. தமிழர் என்றால் தனித்திருப்பவர், தனித்தவர். முனிதல் என்றால் வெறுத்தல், கோபம்னு ஒரு பொருள் உண்டு, வெறுத்தல், ஹேட்ரட். துஞ்சல்னா சோம்பலா இருக்கிறது, தூங்கிட்டு இருக்கிறது, வேலை பார்க்காம இருக்கிறது செயல். அயர்வு என்றால் சோர்வு, மாட்சி என்றால் பெருமை, நோன்மை என்றால் வலிமை, தாள் என்றால் முயற்சி. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை வந்து நான் இப்ப இந்த இடத்துல நிறுத்திட்டு என்னுடைய உரைக்கு நான் வருகிறேன். இப்ப இந்த பாடலை இந்த பாண்டிய மன்னன் வைக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த பாடலுடைய சொல்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்திரனுக்குரிய அமிழ்தம் கிடைத்தாலும், வார்த்தைகளை கவனிக்கணும். இந்திரன் ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் வந்து தேவர்கள் தேவர உலகத்துடைய தலைவர். அவர் இது வந்து ஒரு வேத இலக்கியங்களில் சரி அவர் முக்கியமான இடம் பெறுகிறார். புரந்தரன் அவருக்கே ஒரு பேர் உண்டு, கோட்டைகளை இடித்தவர்னு. அப்ப வந்து நீங்க ஒரு ஒரு சிந்துவெளியினுடைய பின்னணியெல்லாம் பார்த்தவர்களாம் இருக்கிறாங்க. பட் அதை இது வந்து நம்முடைய மைய நோக்கம் வந்து இந்த உரையினுடைய நோக்கம் சங்ககாலம் பற்றிய புரிதல் தான். அதனால அதை பற்றி போக வேண்டியதுல இந்திரனுக்குரிய அமிழ்தம் கிடைத்தாலும், இந்த அமிழ்தம் வந்து இந்திரனுக்குரிய அமிழ்தம் கிடைத்தாலும், இது வந்து கிடைத்தாலும்ங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். அதுக்காக முயற்சி செய்யல, கிடைத்தாலும் அதுவா வந்து வெளியே கிடைச்சா கூட இது இனிமையானது என்று தனித்து உண்ண மாட்டார்கள். இந்த உலகம் நல்லவர்களால் இயங்குகிறதுன்னு சொல்றோம்ல, அந்த நல்லவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லணும்ல, நல்லவன் இவ்வளவு வளர்ந்துருப்பான், இவ்வளவு இது இப்படி இருப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. நல்லவனுக்கு வந்து இந்தெந்த காரணத்தினால ஒரு காரணத்தை இந்த பட்டியலை இந்த மன்னன் கொடுக்கிறான். இந்திரனுக்குரிய அமிழ்தம் கிடைத்தாலும் அது இனிமையானது என்று தனித்து உண்ண மாட்டார்கள். அதை அதியமான் வந்து ஒரு சாவா இது உள்ள மருந்தாகி ஒரு நெல்லிக்கனி வந்து அமைக்கி கொடுத்த மாதிரி யாரையும் வெறுக்க மாட்டார்கள். நான் அடிக்கடி சொல்கிறேன், வெறுப்புணர்வு இல்லாத பொறுப்புணர்வு என்பதனுடைய தேவை இந்த சமகாலத்திற்கும் எல்லா காலத்திலும் இருக்கு. இதை வந்து 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நல்லவனுடைய இலக்கணமாக யாரையும் வெறுக்க மாட்டார்கள், சோம்பலின்றி செயல்படுவார்கள், பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சுவார்கள். இதுல வர நிறைய விஷயங்கள் வந்து பின்னால திருக்குறள் மாதிரி அஞ்சுவது அஞ்சாமை பேதமை இந்த மாதிரி எல்லாம் ஒரு தொடர்ச்சி மரபு தொடர்ச்சி இருக்கும். புகழ் வரும் என்றால் தம் உயிரே வேண்டுமானாலும் கொடுப்பார். வந்து ஒருத்த வந்து என்னத்தை கொண்டு போக போறோம், நான் போனதுக்கு பின்னால என் பேர் நிக்கிண்டா, அதாவது பெயரை நிலைநாட்டிட்டு போன என் பேரை நாலு பேர் சொல்லுவான், என்னுடைய பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு ஒரு புகழ் வரும்னா அதை உயிரவனாலும் பணையம் கொடுப்பான். இந்த குமணன் வந்து ஒரு அந்த காட்டுல இருக்கும் போது கூட நான் வந்து கேட்டவனுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக ஒரு வாளை கத்தியை கொடுத்து, பெரிய வெட்டக்கூடிய வாளை கொடுத்து என் தலையை வெட்டிட்டு போய் நீ குடு, அவனுக்கு பரிசு கொடுப்பான்னு சொன்ன அந்த குமணன் மாதிரி. ஏன்னா அவனுக்கு வந்து புகழ் வேண்டும், அதனாலதான் அவன் கிடையாது, அதனாலதான் சங்க இலக்கியம் அவனை போட்டிருக்கிறது. வழி வரும் என்றால் அதுக்கு நேர் மாறா, புகழ் வரும்னா உயிர் வந்தாலும் உயிரே போனாலும் புகழுக்காக உயிரை கொடுப்ப. வழி வரும் என்றால் உலகம் முழுவதும் கிடைப்பதானாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். வழி வரும் சொன்னா உலகத்தை நீங்க கையில ஒரு தட்டுல வச்சு கொடுத்து, நீங்க வந்து அல்லது ஒரு கவர்ல போட்டு கொடுத்து இதான் உலகம் நீங்க வச்சுக்கீங்கன்னு சொன்னா கூட அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், மனம் தளர மாட்டார்கள். அது கடைசி வந்து மனம் தளர மாட்டார்கள். இத்தகைய சிறப்புடையவர்களாகி தமக்காக உழைக்காமல் பிறர்க்காக வலிய முயற்சியுடன் உழைப்பவர்கள் இருப்பதால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தீர்ப்பை வந்து இந்த பாண்டிய மன்னர் வந்து சொல்றார். உலகம் ஏண்டா இயங்குதுன்னு ஒரு கேள்வியை கேட்டு, உலகம் நல்லவனால இயங்குதுன்னு சொல்லி
அந்த நல்லவனா எப்படி இருப்பான், அவன் வந்து இப்படி இப்படிலாம் சாமுத்திரிகா லட்சணத்தோட இப்படி இருப்பான், இவன் வந்து இந்த பிரிவை சேர்ந்தவனா இருப்பான், அந்த பிரிவை சேர்ந்தவனா இருப்பான், இவ்வளவு படிச்சவனா இருப்பான், இவ்வளவு படிக்காதவனா இருப்பான், அப்படின்லாம் சொல்ல எதையுமே வேற எதுவும் குவாலிபிகேஷன் முடியாது. அவனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ், இதையெல்லாம் செய்பவன் நல்லவன், அவனால் இந்த உலகம் இயங்குகிறது. அப்ப நம்ம வந்து முதல் ஒவ்வொரு அந்த இதுக்குள்ள அந்த பாடலுக்குள்ள போறதுக்கு முன்னால எப்படியாப்பட்ட இந்திரர் அமிழ்தம், அது வந்து இந்த இந்திரனுக்குரிய அமிழ்தம் சொன்னார்ங்களா, உண்டாள் அம்மை இந்த இந்திரனுக்குரிய அமிழம் சொன்னார்ங்களா, இதுக்கு வந்து நீங்க வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை பத்தி நம்ம கேள்விப்படாத விஷயம் கிடையாது. பார்க்கடலை வந்து தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்த கதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப நீங்க கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா கூட அருமையான நிலை நிறைய செய்திகள் கிடைக்கும். இந்த சமுத்திர மந்தன் அப்படிங்கறத வந்து ஒரு வடமொழி இலக்கியங்கள்ல வந்து சமுத்திர மந்தன் அப்படிங்கறது வந்து, அதாவது இந்த கடலை கடைஞ்சல், அதை சிலர் வந்து பார்க்கடல் வாங்க. அதுல வந்து இது எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா மகாபாரதத்துல வந்து பாகவத புராணம் ஒரு பிரிவு இருக்கு. அந்த மகாபாரதத்தில் வருகிற பாகவத புராணத்திலும் விஷ்ணு புராணம் என்கிற இரண்டு புராணங்களிலும் இந்த சமுத்திர மந்தன் என்ற நிகழ்ச்சி பேசப்படுகிறது. இதுல வந்து இந்திரனுக்கு வந்து துர்வாசர்ங்கிற முனிவர் வந்து முனிவன்னா சாபம் கொடுத்ததாகும், கோபமும் படணும் சாபமும் கொடுக்கணும். அதனால வந்து துர்வாசருக்கு வந்து ஒரு ஒரு அதை பத்தி அந்த மாதிரி டீட்டெயில் போக விரும்பல. அவருக்கு ஒரு சாபம் கிடைச்சு அதனால வந்து தேவர்கள் எல்லாம் வலிவிழந்து அதற்கு பின்னால் வந்து ஏற்பட்ட போர்கள் எல்லாம் அசுரர்கள் வென்று கொண்டே இருக்கிறார், தேவர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் அவங்க எல்லாம் போய் கடவுள்கிட்ட முறையிடும் போது கடவுளே சேர்ந்து சூச்சிசிக்கிறார், இவங்களை வந்து டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணும் இந்த அசுரர்களை அப்படின்னு சொல்லி அசுரர்களுடைய கூட்டணி போடுறாங்க. அதாவது தேவர்களும் அசுரர்களும் கூட்டணி போட்டு ஒரு விஷயத்துக்கு வராங்க. இந்த மாதிரி வந்து நம்ம பார்க்கடலை போய் கடைஞ்சோம்னா அதை எப்படி கடையிறது, மந்தார மலையை மத்தாக கொண்டு வாசுகி என்ற பாம்பை கயிறாக கொண்டு இதை கடையிறதுன்னு முயற்சி பண்றாங்க. அப்ப பண்ணும்போது அந்த வாசுகி பாம்புனுடைய தலையிலிருந்து விஷம், அழகால விஷம் மாதிரி ஒரு பெரிய கொடிய விஷம் வரும், வால் பகுதியில எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற விஷயம் வந்து கடவுளுக்கு தெரியும். அப்போ வந்து அந்த வந்து ரிவர்ஸ் சைக்காலஜின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து என்ன நடக்கும்ங்கிறது அவருக்கு தெரிஞ்சா கூட அவங்க எடுத்தவனே போய் வந்து தேவர்கள்லாம் வந்து தலப்பக்கம் போகவும் அந்த அசுரர்லாம் சொல்லுவாங்க, என்ன எங்க பக்கத்துல வாழை எங்கள்கிட்ட கொடுத்துட்டீங்க, நாங்களாம் வாழ் பிடிக்கிறாளா, எங்களுக்கு தலை தான் வேணும், இப்படி கேட்பான்னு தெரிஞ்சதுனால தலையை கொடுத்தலாம் சொல்லி அவங்க ஏதோ விருப்பம் இல்லாம விட்டு கொடுக்குற மாதிரி தலையை கொண்டு போய் அசுரன் சைட்ல கொடுத்தவங்க. அது வந்து கடைய ஆரம்பிச்சதுக்கு பின்னால வந்து இந்த தலையிலிருந்து விஷம், ஆழகால விஷம் பரவுகிறது. அதனால வந்து அசுரர்கள் பாதிக்கப்படுறாங்க, அதையும் மீறி கடைஞ்சிடறாங்க. அந்த மந்தாரமலை போகும்போது கீழே வந்து கூர்மாவதாரத்தில் வந்து அதை தாங்கி பிடிக்கிறார்கள். இதை வந்து அதுல இருந்து பல விஷயங்கள் வருது, தன்வந்திரிலிருந்து காமதேனு பசுல இருந்து அவங்க சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் எல்லாமே அதுல இருந்து ரத்னங்களா வருது. அப்படி வந்த கடைசி ரத்னம் தான் அமிர்தம். இதை கடைஞ்சது ரெண்டு பேரும் சேர்ந்து, தேவர்களும் அசுரர்களும், இந்த தேவர் அசுரர் போட்டி. இப்ப கடைஞ்சி கையில கிடைச்சதுக்கு பின்னால தேவர்கள் மட்டும் அதை அனுபவிக்க வேண்டும் என்பது விரும்புகிறார். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த கஷ்டப்பட்டு கடைஞ்சவன் அசுரன் அவங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதா என்ன பண்ணணும் சொன்னா, கடவுள் வந்து மோகினி வேஷம் போட்டு அவங்க அசுரங்களுடைய ஆட்டையை கலைச்சு விட்டுறாரு. அவர்களை வந்து இந்த மோகினி வேஷம் போட்டு இது பண்ணவும் அவங்க ஆட்டையை கலைச்சு விட்டாச்சு. அதுக்கு பின்னால கடைசியில் வந்து தேவர்களுக்கு அமிழ்தமும் அசுரர்களுக்கு அல்வாவும் கிடைத்தது. இதுதான் நீங்க வந்து இலக்கியத்தை படிச்சாலும் தெரிஞ்சுக்கலாம், நீங்க கூகுள் பண்ணா கூட தெரிஞ்சுக்கலாம், இது கூட பெருசா வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அப்படியாப்பட்ட அமிழ்தம் அது, அப்படியாப்பட்ட இந்திரர் அமிழ்தம். நீ பாருங்க எப்படிப்பட்ட இமை இது அமிழ்தம், அவ்வளவு விஷயம் அதுல அவ்வளவு எவ்வளவு முக்கியத்துவம் இருந்தா இந்த மாதிரி எல்லாரும் அதை அலையன்ஸ் பண்ணி கூட்டணி போட்டு கடைஞ்சு, கூட்டணி போட்டு கடைஞ்சதுக்கு பின்னால கூட்டணியில இருக்கிற ஆளுக்கே கொடுக்காம திருப்பி ஒரு ஒரு குரூப்பே வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அமிழ்தம் தேடி போகல, இவன் வந்து தேடி போக மாட்டான், ஒருத்தனுக்கு அதுவே கையில வரும். அதாவது அவன் கூரியர்லயே வந்துருந்து வைங்க, திடீர்னு அமிழ்தம் கூரியர்ல வந்துருந்து அல்லது எவனாவது வந்து திடீர்னு கொடுத்துட்டு போயிடறான். அப்படிப்பட்ட இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும், இட் ஹேப்பன்ஸ், அங்க தேடி கூட போல, ஆகா நமக்கு அமிழ்தம் கிடைச்சிருச்சு, இது இனிதாச்சே, சாகாவரமாச்சே அப்படின்னு நினைச்சிட்டு அதை தனியா ஒதுப்பு படத்துல போய் தனியா சாப்பிடாம அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷனே, இந்திரர் அமிழ்தம்னாலும் தனியா சாப்பிட மாட்டான், இதுதான் அவனுடைய ஃபர்ஸ்ட் குவாலிபிகேஷன். இதுதான் சங்க இலக்கியம் அடிக்கோடிடும் அறம். அங்கதான் வந்து சங்கத்தமிழ் இந்த மரபு இருக்கு பாத்தீங்களா, சித்தாந்த மரபு, இந்த மரபிற்கும் இதிலிருந்து மாறுபட்ட மரபுக்கும் உள்ள வித்தியாசத்தை அடிக்கோடிடுவதே இந்த இதுதான். இது வந்து நான் வந்து இதை வந்து ஒரு கவிதையா மட்டும் பார்க்கல, ஒரு பெரிய சித்தாந்த வேறுபாட்டை ஒரு முதல் வரியிலேயே இந்த மன்னன் வந்து சொல்லிட்டு போறார். இந்த அமிழ்தத்தை சங்க இலக்கியமும்
திருக்குறளும் மதிப்பிடும் விதமே தனி. நம்ம வந்து ஒரு சைடு வந்து அமீபம் வந்து ரொம்ப அவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கு பார்க்கடல் கடஞ்சி. ஆனா இந்த திருக்குறள் எல்லாம் வந்து அதாவது மதுரை சைடுல எல்லாம் லந்து பண்றதுன்னு சொல்லுவாங்க, கிண்டல் அடிக்கிறத வந்து சர்க்காசம், ஒரு அங்கதம், ஒரு ஒரு எல்லல். அது சங்க இலக்கியமும் சரி, குறிப்பா திருவள்ளுவர் வந்து இதை ஹேண்டில் பண்ற விஷயமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் வந்து அமுதம் நினைக்கிறது வந்து எல்லாம் ஏன்னா தேவர்கள்லாம் வானம் உலகத்துலாம் இருக்காங்க, வான் இருந்து வழங்கி விடுறதுனால் வான் சிறப்புல வந்து மழையை பற்றி பேசும்போது மழை வந்து தான் அமிழ்தம் என்று உணர பார்க்கு. மழை மேலிருந்து வர்றதுனாலையும் அதனாலதான் நமக்கு வந்து பயிர் விளையிறதுனாலையும் அதனாலதான் நம்ம உயிர் வாழ்றதுனாலையும் அதனாலதான் புலச்சி இருக்கிறதுனாலையும் வானத்திலிருந்து வர்றதுனால அதான் அமிழ்தம். எவ்வளவு பிராக்டிக்கலா இருக்கு, கண்ண பார்க்காத அமிர்தத்தை வந்து மழைதான் அமிர்தம் அப்படின்னு சொல்ற திருக்குறள் திருவள்ளுவர் வந்து அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி வானிலிருந்து வர்றதுனால இதுதான் அமிழ்தம் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியத்தை வந்து இருமருந்து விளைக்கும் நன்னாட்டு புறணன், சங்க முறையை பேசின பசிப்பினி மருத்துவம்ல கூட நான் மேற்கோள் காட்டினேன், ஒரு மருந்து நீர், இன்னொரு மருந்து உணவு, நீரின்றி அமையாத உலகம், நீரின்றி அமையாத உலகம். ஆனா அதுல ரெண்டு மருந்து, ஒண்ணு வந்து நீர், இன்னொன்று வந்து உணவு, அப்படின்னா எது அமுதம், எது சாவா மருந்து, எதை புழைச்சி வைக்கிறது? ஆக இந்த அமுதத்தை வந்து இங்கே கொண்டு கொடுத்து உருதோறும் உயிர்தளிப்ப திருவள்ளுவர் வந்து காதல் பாட்டை எழுதும் போது, காதல் பாட்டை எழுதும் போது அவர் திடீர்னு அமுதம் யாவும் வரும். ஒரு காதலினுடைய தோல், அவருடைய ஆர்ம்ஸ், உருதோறும் உயிர் தளிப்ப, தொடும் போதெல்லாம் உயிர் தளைக்கிறது. அதனால தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல். இவருடைய ஆர்ம் இல்ல, இவருடைய தோல், அந்த அழகிய காதலியினுடைய தோல் வந்து எதுல செஞ்சிருக்காங்கன்னா அமிழ்தத்தில் செஞ்சிருக்காங்க. அதாவது ஹர் ஆர்ம்ஸ் ஆர் மேட் ஆஃப் அம்ப்ரோசியா, அது மேட் இன் ரஷ்யா மாதிரி ஆர்ம்ஸ் ஆர் மேட் ஆஃப் அம்ப்ரோசியா, அமிழ்தத்தால் செய்யப்பட்ட தோல் அப்படிங்கிற. இவன் இவ்வளவு கஷ்டப்பட்டு பார்க்கடெல்லாம் கடைஞ்சு கஷ்டப்பட்டு எடுத்த அமிர்தத்தை போற போக்குற சொல்றாரு, இது உன் காதலியுடைய தோல் தாண்டா, எதுக்குல போட்டு அடிச்சுட்டு. இதுதான் திருவள்ளுவர், இதுதான் தமிழுடைய, வேற எங்கேயாவது இந்திய இலக்கியங்கள வேற யாராவது போய் இந்த மாதிரி அமிர்தத்தை வந்து அந்த அந்த புனிதத்தன்மையில இருந்து கீழே கொண்டு வந்து இறக்கிட்டு வந்து சமயத்திலிருந்து கீழே கொண்டு வந்து இறக்கி வந்து அது ஒரு காதல் நிலைக்கு கொண்டு வரது மாதிரி. அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம்மக்கள் சிறுகை அலாவிய பூல், ஒரு குழந்தை அப்படியே ஒரு பூலை போட்டு உழப்பிட்டு இருக்கு, அருமையான குழந்தை, ஒரு ஒரு குழந்தையோட ஒரு ஒரு அப்பா அம்மாவுடைய மகள் அல்லது ஒரு தாத்தா பாட்டினுடைய பேரனோ பேத்தியோ, அது வந்து அழகா வந்து அந்த கூளை கஞ்சியை அப்படி போட்டு குழப்பிட்டு இருக்கு. அந்த சிறுகை அலாவிய கூழ் அமிழ்தனும் ஆற்ற இனிதே, என்னடா பெரிய அமிழ்தம் சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த அமிழ்தத்தை விட இனியது இந்த குழந்தை உழப்பின கூழ், வேற எந்த இலக்கியமா சொல்ல முடியுமா அப்படின்னா அங்கதான் அந்த சித்தாந்த வேறுபாட்டை தமிழ் இலக்கியம் வரவு வைக்கிறது. தாம் வீழ்வார் மென்தோல் துயிலின் இனிது கொள் தாமரை கண்ணான் உலகு. ஒரு காதலிக்கிற ஒரு காதலினுடைய தோளில் ஒருத்தன் புஞ்ச முடியும், அவள் தோளை அடைய முடியும் அப்படின்னு சொன்னா அதை விட பிரமாதம் தாமரை கண்ணான் உலகுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு திருவள்ளுவர் கேட்கிறார். அந்த தாமரை கண்ணான் உலகுன்னா என்னங்கிறத ரெண்டு வகையான உரை இருக்கு. ஒண்ணு வந்து இந்த தாமரை கண்ணான்ங்கிறத திருமால் அப்படின்னு பரிமேலழகர் சொல்வாரு, அவர் வந்து இந்திரன் சொல்வாரு, மணக்குடவர் சொல்வாரு, இன்னும் சிலர் வந்து இந்த ரெண்டுக்கும் சம்மந்தப்பட்டதாங்க தாமரை கண்ணான் அப்படிங்கிறது தாமரை போன்ற கண்ணை உடையவன் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்க எப்படி வச்சாலும் நமக்கு வந்து இஸ்யூ வந்து அவர் திருமாலா இந்திரனான்னு கிடையாது, ஆனால் தாமரை கண்ணான் உலகுங்கிறது தன்னுடைய காதலினுடைய தோலை விடவா இனிமையானது, அவ்வளவு உயர்வானது அப்படின்னு கேட்கிற இந்த திருக்குறள் வந்து எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் இலக்கியமா, சங்க இலக்கியம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வியல் இலக்கியமா, நமது தொன்மை இலக்கியங்கள் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதா இங்க கேள்வி. வாழ்க்கையை எப்படி பார்க்கிறது, அமிழ்தத்தை எப்படி பார்க்கிறது, ஒருத்தவங்க தலையில தூக்கி வச்சு வர்ற அமிழ்தத்தை, அந்த மோகினி ரூபத்தில் வந்து அசுரர்களிலிருந்து அவங்களுடைய ஆட்டையை கிளச்சி எடுத்த அமிழ்தத்தை சர்வசாதாரணமா டீல் பண்ணும் போது சங்க இலக்கியம். அடுத்து குவாலிபிகேஷன், ஒன்று வந்து இந்த மாதிரி தனியாக சாப்பிட மாட்டான், ரெண்டாவது வந்து முனிவு இல்லை, முனிவு என்பது கோபம். அதை விட சங்க இலக்கியத்தை நான் தேடி பார்த்தேன், நான் இந்த சங்க சுரங்கத்தில் எனக்கு கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஒவ்வொரு முறையும் நான் தலைப்பே தேடுவேன், திருப்பி நான் வந்து திருப்பி சங்க இலக்கியத்தை நான் எப்பயோ படித்தது 40-42 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த சங்க இலக்கியத்தை மீள்வாசிப்பு செய்யும் போது புதிய புதிய விஷயங்கள் இந்த சுரங்கம் திருப்பி திருப்பி எடுத்துக்கொண்டு கையில் கொண்டு நிறைய இடத்துல வந்து இந்த முனிவு அப்படிங்கிற சொல் வந்து சங்க இலக்கியத்துல வந்து கோபம்ங்கிறத விட வெறுப்புங்கிற பொருள்ல தான் வருது. அவ காதலின்னு சொல்றான், என் மேல வந்து அவங்க ஆசை போயிடுச்சு, அவன் வந்து விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லும் போது கூட முனிவுங்கிற சொல்லதான் பயன்படுத்துறாங்க. நற்றினை 53, சிறுபான்மையினர் படை 40, 500, 143 நிறைய இடங்கள்ல இந்த முனிவுங்கிறது தொல்காப்பியத்தினுடைய சொல்லியல்ல, உரியல் சொல்லதிகாரத்துல உரியல்லே வந்து முனைவு முனிவு ஆகும் அப்படின்னு வந்து தொல்காப்பியர் வந்து முடிவுங்கிற சொல்லுக்கு வந்து முடிவு சொல்ற.
அந்த சொல்லோட தொடர்புடைய தான் முனிவர் நம்ம சொல்றோம். அதான் அந்த அதுக்குள்ள நான் போக விரும்பல. அடிக்கடி கோபப்படுவதாலும் தோன்றிய போதெல்லாம் சாபம் விடுவதாலும் ஒருவேளை முனிவு என்றோடு தொடர்புடையதனால் முனிவர் ஆயிருக்கலாம் தெரியல. ஆனால் இட்ஸ் நாட் மை கன்சர்ன். அடுத்த குவாலிஃபிகேஷன், அடுத்த தகுதி, இந்த நல்லவனுடைய தகுதி வந்து துஞ்சலும் இலர். அதாவது துஞ்சுதல் என்றால் சோம்பி இருத்தல். அவன் செயல்படாமல் ஒருத்தர் இருக்கான்னு வைங்க, செயல்படாம இப்ப வெட்டியா உட்கார்ந்துருக்கான்னு வைங்க, அவன் வந்து அந்த அந்த துஞ்சல் அப்படின்ற துஞ்சலும் இலர். அப்ப நம்ம எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கோம். அவன் தான் இயங்காதான் ஒருத்தன் வந்து உலகத்தை எப்படி இயக்க முடியும், அவனை தூங்கிக்கிட்டு இருக்கவன் எப்படி உலகத்தை விழிக்க வைக்க முடியும். ஆக துஞ்சலர் துஞ்சலும் இலர், பிறர் அஞ்சுவது அஞ்சி அப்படின்னு. மற்றவங்க எல்லாம் பயப்படுற ஒரு விஷயத்துக்கு இவனும் பயப்படணும். ஏன்னா அதான் உலகத்தோடு ஒட்டு இயங்குதல், இயங்கல், உலகத்தோடு சேர்ந்து வாழணும்ல. எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயத்துக்கு வந்து நான் பயப்படலைங்கிறது பெரிய வீரன் மாதிரி இருக்கலாம். ஆனா வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த தப்பு நினைக்கிறானா, அதுல ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார். ஆக பிறர் அஞ்சுவது அஞ்சிறான், புகழினில் உயிரும் கொடுக்குவர். புகழினின் உயிரும் கொடுக்குவர்னா என்ன? புறநானூற்றுல ஒரு பாடல் இருக்கும், 165, மன்னா உலகத்து மன்னுதல் குறித்தோர் தம் புகழ் நிறுவி தாம் மாய்ந்தனரே. இந்த உலகம் நிலையில்லாத உலகம். இந்த நிலையில்லாத உலகத்தில் தன் பெயரை நிலையாக நிலைநிறுத்தி விட்டு போக வேண்டும் என்று ஒருவன் விரும்பினான் என்றால், அப்படிப்பட்ட ஒரு புகழை நிறுவனானா, அவன் தன்னுடைய புகழை நிறுவி விட்டு தான் செத்து போயிடுவான். பீப்புள் கம் அண்ட் கோ. நகர பேருந்துகள் போல மனிதர்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ரயில் பயணம் மாதிரிதான். ரயில்ல ஏறினவே எல்லாரும் ஒரு இடத்தில் இறக்கி விடப்படுவார்கள். ஒன்னு இறங்கணும், இல்லைனா இறக்கி விடப்படுவார்கள். இப்படிப்பட்ட ஒருவன் நெருங்கல் உலனொருவன் இன்றிலே என்னும் பெருமை படைத்தது உலகில். இந்த நிலையாமையை ஒரு பெருமை, இந்த உலகத்தினுடைய பெருமைன்னு சொன்ன அந்த திருக்குறள். அப்படிப்பட்டதுல வந்து போகும்போது சாகரத்துனால ஒருத்தர் ஏதாவது பண்ணுன்னா நல்ல பேர் வாங்கிட்டு போகும், ஒரு புகழை நிறுவிட்டு போகணும். அப்படிதான் போவாங்க. புகழினின் உயிரும் கொடுப்பர், வலியனின் உலகோடு பெரிதும் கொள்ளலர். உலகத்தையே கையில ஒரு தாம்பாள தட்டில் வச்சு கொண்டு கொடுத்தா கூட அதனால் பழி வரும் என்றால், அதனால் அவமானம் நேரும் என்றால், அதனால் வந்து ஒரு தவறான கண்ணோட்டம் வேணும் என்றால், அல்லது அவன் குற்றம் சாட்டப்படுவான் என்றால், அப்படி உலகத்தை கொடுத்தாலும் வேணான்னு சொல்லிடுவான். உலகம் என்பது எத்தனை ஏக்கர் நிலம், எத்தனை சதுர அடி, எல்லாம் யோசிச்சு பாருங்க. உலகம் பிளாட் போட்டு விட்டா எவ்வளவு விற்கலாம்? உலகம் முழுவதும் பிளாட் போட்டா எத்தனை சதுர அடி, எத்தனை ஏக்கர், உலகத்தில் எவ்வளவு ஆற்றுமானது. அவன் எதுக்கு அசர மாட்டான்? நீ இவ்வளவு கொண்டு போய் உலகத்தை வந்து தாம்பாள தட்டுல வச்சு கொடுத்தா கூட அவன் சொல்றது வந்து வேணாயா போ அப்படின்னு, வேண்டாம் என்று சொல்லி அவன் நகர்கிறான். அப்ப அவனுக்கு அந்த மனசு இருக்கு. ஏன்னா அவன் வந்து வாழ்வினுடைய உண்மையை புரிந்து கொண்டவன். யோசிச்சு பாருங்க, அனானப்பட்டவெல்லாம் காணாம போயிட்டான். இப்போ கொரோனா நம்மளுக்கு எவ்வளவு பயமுறுத்து, ஏன்னா இருப்பான் எவன் போவான், உயிர் எழுதுறதுக்கு என்ன இருக்குது, இல்லை என்ன இருந்தவே எழுத வேண்டியதான், அதுல மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன நடக்குங்கிறது கூட தெரியாது. அப்படின்னு இருக்கும்போது இதுல வந்து இட்ஸ் அ டிரான்சியன்ட், இதுல வந்து அந்த மாதிரியான இதை அந்த உண்மையை புரிந்தவன் அவன். இப்ப இன்னொன்னு வந்து அயர்வு இலர். அவன் அயர மாட்டான். அயர்வு இலர்னா தளர்ச்சி அடையாதவன், அதாவது தளராதவன், தளர்ந்தவன் வளர்ந்ததில்லை. அதான் வந்து உலகியல் உண்மை. ஏனெனில் திருவள்ளுவர் சொல்றாரு, உள்ளம் உடைமை உடைமை பொருள் உடைமை நில்லாது நீங்கி வரும். எவனாவது ஒருத்தர் வந்து பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கு, வீட்டுல எவ்வளவு தங்கம் இருக்கு, எவ்வளவு வயர் இருக்கு, அல்லது நம்மகிட்ட எத்தனை சட்டை இருக்கு, எத்தனை பேண்ட் இருக்குங்கிறது மட்டும், எத்தனை கார் இருக்கு, மூணு பேர் இருக்கா, அஞ்சு கார் இருக்கு, இப்போ திடீர்னு எல்லாமே நின்று போச்சு, எல்லாம் லாக்டவுன் ஆயிடுச்சு. அப்போ பொருள் வந்து பொருள் உடைமை வந்து உடைமையே இல்லை, அது நில்லாது நீங்கி விடும். ஆனால் உள்ளம் உடைமை தான் உடைமை. எது வந்து இழந்தாலும் இழக்கலாம், தவிர நம்முடைய மனசை உள்ளத்தை இழக்கக்கூடாது. இந்த உள்ளத்தை இழக்காதவன் வந்து திருப்பி மீண்டு வரலாம். ஆனால் வந்து உள்ளத்தை இழந்தவன் எவ்வளவு காசை வச்சிருந்தா கூட அதனால பயன் இல்லை, திருவள்ளுவர் சொல்வார். அதனால வந்து அவன் பயன்பெறுகிறார். கடைசியில் தான் வர்றாரு, தமக்கன முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலுனர். எனக்கு இந்த பாடல ரொம்ப பிடிச்சதே இந்த பதம். இன்னொன்று இதை பத்தி தமிழ், பிறர்க்கென முயலுனர், பிறர்க்கென வாழுனர் அப்படிங்கிற ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நான் வந்து பேச போறேன். இந்த இதுல வந்து தமக்கென முயலா நோந்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே. இப்படிப்பட்ட ஆளுகள் இருக்கிறதுனாலதான் அந்த உலகம் இயங்குதுங்கிறது. நம்மில் சிலராவது மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் உலகம் இன்னும் அறியாமல் இருக்கு. அதை திருவள்ளுவர் வந்து ரொம்ப அழகா சொல்வார், பண்புடையார் பட்டுண்டு உலகம். பண்புடையனாலதான் உலகம் இயங்குது என்று வள்ளுவர் இதைத்தான் குறிப்பிடுகிறார். ஆக இந்த பாடலை வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இது வந்து ஒரு மனித நேயத்திற்கான குரலா நான் பாக்குறேன். இது ஆனா அதே வந்து ஒரு கவிஞனுடைய குரலா இல்லாம ஒரு மன்னவன் கவிஞனா இருந்து அவனே எழுதின கவிதை குரலா இருக்கிறதுனால அதன் பொருளும் வீச்சும் இன்னும் விரிவாகிறது. ஏன்னா இதை உணர்ந்து சொல்றவன் வந்து
அரண்மனையில் இருந்துகிட்டு எழுதிட்டாங்க இருக்குல்ல, அரண்மனையில் இருக்கும்போது இந்த மாதிரி நினைப்பெல்லாம் வராது. அது அரண்மனையில் இருந்து அவன் எழுதினான் என்கிறதான் அந்த பாண்டிய மன்னனுடைய அவன் அங்கு வந்து மனிதநேயத்தோடு எழுதுகிறான். இந்த பாடலை வச்சுட்டு இன்னும் ஒரு பாடலை நான் வந்து அறிமுகப்படுத்த விரும்புறேன். கடைசியில்தான் சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்கு நான் ஒரு பாட்டை ஒரு கண்டுபிடிச்சு ஒரு கடல்ல மூழ்கி முத்தெடுத்த மாதிரி ஒன்று ஒரு பாடலை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன், அதை நான் கடைசியில் சொல்றேன். அதுக்கு முன்னால் வந்து நற்றினையில வந்து 186வது பாடல், இந்த இடத்துலையும் வந்து பிறக்கென முயலும் அப்படிங்கிற பிறக்கென முயலும் அப்படிங்கிற வார்த்தை வந்து சங்க இலக்கியத்துல இந்த இடத்துல தான் வருது. முதல்ல நான் சொன்ன பாடல் உண்டாளம்மை உலகம், அதுக்கடுத்து இந்த பாடல் பிறர்க்கு என முயலும் பேரருள் நெஞ்சம் உழுது. இது வந்து மன்னன் சொல்லல, உலகத்தை பத்தி சொல்லல, உலகம் எப்படி இயங்குறது அப்படிங்கிற அரசியலை பேசல, பொருளாதாரத்தை பேசல, நல்லது கெட்டதை பேசல. இத பேசுறவ ஒரு காதலி பாலைத்திணை பாடல், அவ தோழிகிட்ட சொல்றா, பாடியவர் பெயர் கிடைக்கல, இது பெயர் தெரியாத ஒரு கவிஞர் எழுதிய பாடல். ஒரு காதலன் வந்து பொருள் தேடுறதுக்காக போயிடறான். அப்போ வந்து பொதுவா பொருள் தேடுறதுக்காக பிரிவுங்கும் போது தோழி வந்து ரொம்ப வருத்தப்படுவா, போகாத நிறுத்த பாப்பா, என்னமோ செஞ்சு பாப்பா. இங்க வந்து இந்த தோழிகிட்ட வந்து இந்த இதுல என்ன அவர் சொல்றான்னா, சரி போறாரு ரொம்ப கஷ்டமான இடத்துல, ரொம்ப மோசமான ரொம்ப கஷ்டமான பாதையில வந்து அவர் போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நெடுநிலை யாம் ஏறும் தொழில் பிறர்க்கு என முயலும் பேரருள் நெஞ்சமூடு, காமர் பொறுப்பினி போகிய நாம் வெங்கதாளர் வெண்காதலர் சென்ற ஆரே, சென்ற ஆரேனா சென்ற வழி. அந்த காதலி சொல்றா சரி போட்டோம் பொருள் தேடணும்னு நினைக்கிறான், தேடுட்டோம், எனக்கு கஷ்டம்தான், நான் அவனை புரிஞ்சு இருக்கிற கஷ்டம்தான், இருந்தாலும் அவன் வந்து பிறர்க்கென முயலும் பேரருள் நெஞ்சமூடு. அவன் பொருளை வந்து தனக்கு மட்டும் வாங்கி ஏதாவது வந்து பேங்க்ல போட்டு வைக்க நினைக்காம அவன் அவன் நல்லவன், அவன் பொருள் தேட போறதே வந்து பொருள் தேடிட்டு வந்து அது மாதிரி நாலு பேருக்கு நல்லது செய்ய நினைப்பான். கையில காசு இல்லைன்னா நாலு பேருக்கு என்ன நல்லது பண்ண முடியுமா? பிறர்க்கு என முயலும் பேரொருள் நெஞ்சமூடு, அவன் போறதுனால இந்த பொருள் மேல ஆசைப்பட்டு போறதுனால போகட்டும், நான் போயிட்டு வரட்டும், எனக்கு கஷ்டம்தான், கஷ்டத்தை நான் தாங்கிக்கிறேன், கஷ்டத்தை நான் தாங்கிக்கிறேன்னு ஒரு பிரிவை தாங்கிக் கொள்ளும் போது ஒரு காதலி தன்னுடைய தோழியிடம் அவன் பொருள் தேட போடுவது பிறர்க்கென முயலும் பேரருள் நெஞ்சத்தோடு போறான்னு சொல்றது. இந்த ரெண்டு நிலையை பாருங்க, ஒரு மன்னன் வந்து ஒரு ஒரு பொருளாதாரம் அரசியல் சமூகவியல் இந்த பின்னணியிலிருந்து ஒருத்தன் பாக்குறதுக்கும், ஒரு காதலி வந்து தன்னுடைய காதலன் அல்லது ஒரு ஒரு மனைவி வந்து ஒரு கணவன் போறதை பாலைத்திணை பாடல போகும்போது கூட அந்த இடத்துல கூட இதை ஃபேக்டர் பண்ணு, சி இஸ் ஃபேக்டரிங் தட். அவன் வந்து பொருள் தேட போறது எதுக்காக கூட தேட போறான்னா, ஒரு நல்ல விஷயத்துக்காக பொருள், நிறைய இடத்துல வீட்டுல வந்து நல்ல விஷயத்துக்காக அவங்க விட்டு கொடுத்தாங்க. நம்ம வந்து இப்போ நீங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், உரையாடல் பண்றோம், தன்னார்வலர்கள் எத்தனை தன்னார்வலர்கள் இந்த கொரோனா பணியில வந்து எனக்கு அங்கிருந்து தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியில் இருந்து தொலைபேசிகளில் அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இங்க 20 பேர் இருக்காங்க, அங்க 30 பேர் இருக்காங்க, அங்க 200 பேர் இருக்காங்கன்னு. இவங்க எல்லாம் யாரு இருக்கு? அவங்க வீட்டை விட்டுட்டு அவங்க வீட்டுல இருந்து வந்து இங்க தெருவுல இருந்து ரோட்ல இருந்து எல்லாருக்கும் உதவி செய்யறாங்க. ஆக குடும்பங்கள் வந்து இவர்களை விட்டு கொடுக்கிறது, ஒரு நல்ல காசு இருக்கு அப்படிங்கிறதுனால, ஒரு காரணம் இருக்குங்கிறதுனால இந்த காதலி அவனே சொல்கிறான், போயிட்டு வரட்டும், பிரிவிடை மெலிந்த தோழிக்கு தலைவி கூறியது. ஆக இந்த ரெண்டு வந்து இந்த மெட்டீரியல் வெல்த்தை தேடி போறதே ஒரு நல்ல காரியத்தாகவும் போருங்கிறத ஒரு காதலியும் அகத்தினை பாடலில் வந்து ஒரு அக்செப்ட் பண்றா, அண்டர்ஸ்டாண்ட் பண்றா, ஒரு மன்னன் வந்து இது அதனாலதான் உலகமே இயங்குறதுங்கிற ஒரு தீர்ப்பையும் சொல்றான். ஆனால் இந்த இடத்தில் நான் வந்து இன்னொரு கான்செப்டை வந்து இன்னொரு கோட்பாட்டை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். பொதுவாக நம்ம வந்து யாரை பத்தி பேசும்போது பிறர்க்கென வாழ்தல் அப்படிங்கிற வார்த்தை வந்து அவர் வந்து பெரிய பெரிய ஆளியவர், பெரிய தலைவர், பெரிய சுயநலமே இல்லாதவர், அவர் வாழ்றதே வந்து பிறர்க்கென வாழ்ற, அதாவது தனக்கென வாழ மாட்டாரு, பிறர்க்கென வாழ்பவர். பிறர்க்கென வாழுதலுக்கும் பிறர்க்கென முயல்தல் என்பதற்கும் வேறுபாடு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பிறர்க்கென வாழா அப்படிங்கிற வார்த்தையை வந்து சங்க இலக்கியம் ஒன்று பயன்படுத்தும், அது வந்து அகநானூறு 54ல் மாற்றூர் கிளார் மகனார் அப்படிங்கிற புலவர் வந்து மாற்றூர் கிளார் மகனார் கொற்றம் கொற்றனார் அப்படிங்கிறது முல்லைத்திணை பாடல வந்து ஒரு தலைவன் வந்து தேர்ப்பாக சொல்லிட்டு வர மாதிரி இந்த காட்சி அமைகிறது. அந்த இடத்துல வந்து தனக்கென வாழா பிறர்க்கு உரியாளன் பண்ணன் சிறுகுடி படப்பை, அதுல பண்ணன் அப்படி ஒருத்தர் இருக்கான் ஒரு குறுநில தலைவன், அவன் தனக்கென வாழா பிறர்க்கு உரியாளன், அவன் வந்து ஹி பிலாங்ஸ் டு அதர்ஸ், அவன் தனக்காக வாழலைங்கிற ஒரு இதை நான் வந்து இந்த ரெண்டையும் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது இதை கவிதையாகவும் அதை வாழ்வியலாகவும் பார்க்கிறேன். பிறர்க்கென வாழா என்ற சொல்லை வந்து நான் வந்து ஒரு கவிதையாகவும் செய்தாகவும் பிறர்க்கென முயலுதல் என்பதை ஒரு வாழ்வியலாகவும் பார்க்கிறேன். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, பிறர்க்கென வாழ்தல் என்பது மிகை கூட்டம்.
யாரும் பிறர்க்காக வாழ்றதே கிடையாது. அவர் எவ்வளவு பெரிய அறிஞராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய முனிவராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆன்மீகமாகட்டும், பெரிய தலைவராக இருக்கட்டும், அவர் பெரிய விஞ்ஞானி யாராவது இருந்திருக்கிறாங்க உலகத்தில், யாராவது நாம் உண்மையில் நமக்காகத்தான் வாழ்கிறோம். ஆனால் தனக்காக மட்டும் வாழ்வதுதான் தவறு. யாராவது இப்ப நான் சாப்பிட்றேன்னா யாருக்காக சாப்பிட்றேன், எனக்காக சாப்பிட்றேன், உயிர் வாழ்றதுக்காக சாப்பிட்றேன், எனக்கு உடம்பு சரியில்லைனா மருந்து சாப்பிட்றேன், எனக்காக சாப்பிட்றேன். அப்ப யாராவது வந்து நான் வந்து பிறர்க்காக வாழ்றதா யாராவது சொன்னாங்கன்னா, உயர்ந்துதல் என்பது செயல், அது சாத்திய கூறுகள் மிகுந்த நடைமுறை யதார்த்தம். ஒருத்த வந்து பிறர்க்காக முயற்சி செய்கிறான், பிறர்க்காக உழைக்கிறான்ங்கிறது வந்து நடைமுறை சார்ந்த யதார்த்தம். பிறர்க்கென முயலுதல் என்பது சாத்தியமான நடைமுறை, பிறர்க்கென வாழ்வது என்பது சத்தியமாக ஒரு நாடகம், அது சந்தேகமே கிடையாது. நான் தனக்கென வாழவில்லை, நான் எனக்காக வாழவில்லை, பிறர்க்காக வாழ்கிறேன் என்று ஒருவர் சொன்னால் அதை தனக்காகவே சொல்கிறார். அப்ப நீ மற்றவனுக்காக வாழ வேண்டாம், நான் எனக்காக வாழல, மற்றவங்களுக்காக வாழ்றேன்னு ஒருத்தன் தானே வந்து சுய ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா, அந்த ஸ்டேட்மெண்ட் அவனுக்காக தான் கொடுக்குறான். அப்ப அங்கேயும் வந்து அது அடிபட்டுரும், அதனால் அவர் சொல்வது பொய். யாராவது ஒரு ஆள் வந்து நான் எனக்காக வாழல, நான் வந்து ஒரு தனக்காக தன்னலம் பெற்ற எனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்கிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசினாருன்னா அவர் பொய் சொல்றார். ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டே அவருக்காக தான் கொடுக்குறாரு. இதை இன்னொருவர் சொன்னாலும் சரி, இவர் சொல்லல, இன்னொருத்தர் சொல்றாரு, இவர் பாக்குறீங்களா இவருக்கார, அது வந்து ஒரு அது ஒரு வகையான கவித்துவம், ஒரு பாராட்டுதல், புனைந்துரை, புகழுரை, அது மாதிரி. இதை இன்னொருவர் சொன்னாலும் அதை அவர் தனது காரியம் கருதி தனக்காகவே சொல்கிறார், அதற்கு இன்னொரு பெயர் புனைந்துரை. யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பெரிய போர்டு போட்டு வந்து பிறர்க்கென வாழும் பெருந்தகையே அப்படின்னு போட்டாருங்க, அவர் வந்து அதுல அவர் கீழே அவர் படத்தையும் போட்டிருப்பாரு, ஏதாவது சொல்லுவாரு, அல்லது அவர் அதை பார்த்து சந்தோஷப்படுவாருன்னு நினைப்பாரு. ஏதோ ஒரு வகையில் இது வந்து கவிதை, இது வந்து ஒரு மிகை கூற்று. தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழுதல் என்பது ஒரு மிகை கூற்று. அதுல இன்னொரு பெரிய விஷயம் கூட இருக்கு, இந்த பிறர்க்காக வாழ்றேன் பிறர்க்காக வாழ்றேன்னு சொல்றாங்கல்ல, அந்த பிறருங்கிறது யாருங்கிற கேள்வி இருக்கு. சொந்த மகனும் சொந்த மகளும் பேரனும் பேத்தியும் பிறரா? ஒரு வகையில பார்த்தா பிறர் தான். இப்ப நான் ஒரு ஒரு எக்ஸஸ் இண்டிவிஜுவல், அவனுடைய மனைவியும் அவனுடைய மகளும் அவனுடைய மகனும் இன்னொரு பிறர் தான், இன்னொரு அந்த இண்டிவிஜுவல் தான். ஆனா நான் பிறர்க்காக வாழ்றேன் அல்லது பிறர்க்காக உழைக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து அவர் வந்து அவர் குடும்பத்துக்காகவே வளர்த்துட்டு இருக்காரு அல்லது அதையே சேர்த்துட்டு இருக்காருன்னு சொன்னா, அவர் வந்து பிறர்க்காக நான் வாழ்றேன் அல்லது பிறர்க்காக முயன்றுன்னு சொல்ல முடியாது. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, முகம் தெரியாதவர்களுக்கு செய்வதுதான் அறம். அதுலயும் வந்து பயனாளி யார் என்பதே வீணா. பயனாளி ஒரு நம்ம செய்யற ஒரு செயல்னால் யார் பயனடைகிறார்களோ அந்த பயனாளி நீங்களாகவோ உங்கள் குடும்பமாகவோ அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களாகவோ அல்லது உறவுக்காரனாகவோ அல்லது ஜாதிக்காரனாகவோ ஏதோ ஒரு வகையில் தொடர்புடையவனாக இருந்தால் அது அறம் இல்லை. ஆனால் அறம் என்பது மொய்க்கணக்கல்ல, அறம் என்பது கணிதம் அல்ல மனிதம். ஆக இந்த மாதிரியான விஷயத்துல வந்து இந்த பிறருங்கிற சொல்லை நீங்க நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பிறர்க்கென முயல் அப்படிங்கும் போது பிறருங்கிறது வந்து அந்நியன். நீங்க வந்து இது பாருங்க, தமிழ் லெக்சிகன் என்று சொல்லப்படுகிற சென்னை பல்கலைக்கழகத்துடைய பேராகராதியை போய் பாருங்க, அதை நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. பிறர் என்றால் அந்நியர், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யன் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். பிறர் துயர் காத்தல், பிங்கள நிகழ்ந்த வந்து பிறர் துயர் காத்தல வந்து 32 அறங்களில் ஒன்றாக சொல்கிறது. அது வந்து ஒரு அது அறம் அந்த மாதிரியான ஒரு தர்மம் இந்த மாதிரி கோட்பாட்டில் போய். பிறன் என்பவன் சமதர் மேன், அவன் வந்து இன்னொருத்தன் அந்நியன். பிறர்ங்கிறதுக்கு பகைங்கன்னே ஒரு பொருள் இருக்கு, எளிமையினே ஒரு பொருள் இருக்கு, மனம் வேறுபட்டவன், உன்கு டிஃபர்ஸ். நீங்க சொல்ற கருத்துல இருந்து ஒருத்தன் பிரிது நின்று வேறுபட்டு நிற்கிறவன் வந்து பிறன். உங்களுக்கு எதிரியா இருக்கிறவன் பிறன், உங்களோட தொடர்பு உங்களுக்கு அறிமுகம் இல்லாதவன் அந்நியன், அவன் ஒரு பிறன். அதே இதை வந்து நீங்க தன் அப்படிங்கிற சொல்லோட யோசிச்சு பாருங்க. தன், தனது, தான், தந்தை, தன் ஐ, தந்தை தான் தந்தை வந்து என்னுடைய தந்தை, தன் தை, தாய், தமக்கை, தன்முன், அண்ணனுக்கு வந்து தன்முன் தான் பேரு, தம்பி அப்படின்னா தன் பின் அப்படிங்கிறது. தன் அப்படிங்கிற சொல்லிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுல இருந்து முக்கியமான ஒரு வார்த்தை வந்து தமர் அப்படின்னு ஒரு. இந்த தமர்ங்கிற சொல்லுக்கு வந்து தமிழ்ல வந்து ரிலேஷன்ஸ், கின்ரட், சுற்றத்தார், நண்பர்கள், தன்னை சார்ந்தவர்கள் இப்படின்னு நிறைய பொருள் இருக்கு. அதான் தமர். தமருக்கு வந்து பிறருக்கு வந்து நேர் எதிரான ஒரு சொல்லி இருக்குன்னு சொன்னா தமர் பிறர். தமர் என்பது சுற்றமும் நட்பும். ஒரு கல்யாண பத்திரிகை அடிக்கும் போது என்ன சொல்றோம், இவ்வண்ணமே போரும் நட்பும் அப்படின்னு. அதுதான் தமர். பிறர் என்பது தமராகாதவர், ஒரு வகையில் முகமற்றவர். அதுதான் வந்து இந்த வந்து இந்த பின்னணியை தான் வந்து இந்த ரெண்டு நான் சொன்னது மாதிரி பிறர்க்கென வாழுதல் அப்படிங்கிறதுக்கும் அது வந்து ஒரு மிகை கூற்று,
பிறர்க்கென முயலுதல் என்பது நடைமுறை சார்ந்த யதார்த்தம். இதை சங்க இலக்கியம் ஒரு காதல் பாட்டிலையும் வரவு வைத்திருக்கிறது, ஒரு புறப்பாட்டிலையும் வரவு வைத்திருக்கிறது, ஒரு மன்னனின் மூலமாக வரவு வைத்திருக்கிறது என்பது மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் உண்மை. இந்த பின்னணியில வந்து நான் வந்து இப்ப நம்ம முன்னால நடந்துட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி, இந்த பேரிடர், இந்த பேரிடர் வந்து நாம் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம முன்னால மக்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறார்கள், நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது எதிர்பார, இது வந்து நமது நாடு உலகம் முழுவதுமே ஒரு பெரிய சவாலை ஏற்படுத்தியிருக்கிறது. பொருளாதார பின்னடைவிலிருந்து, துயரத்திலிருந்து, இன்னலிலிருந்து பெரிய இன்னலை இது ஏற்படுத்தியிருக்கிறது. ஆனால் இந்த பின்னணியில் வந்து நான் இன்னொரு பாடலை வந்து, நான் ஒவ்வொரு முறையும் இந்த உரை நிகழ்த்தும் போது கடைசியில் ஒரு பாடலை வந்து சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்கு என்று நான் வரவு வைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்காக நான் வரவு வைக்கிற ஒரு பாடல் இந்த முறை இருக்கக்கூடிய பாடல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பாடல் வந்து நான் எப்படி பாக்குறேன்னா, இந்த பாடலை படிச்சு காட்டுறதுனால அவங்க சொல்ல விரும்புறேன். இதை நான் வேர்களின் குரலாக நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஷேர் பண்றேன். இந்த பாடலை நான் வந்து வேர்களின் குரலா பார்க்கிறேன், மலைகளின் குரலாக பார்க்கிறேன், மண்ணின் குரலாக பார்க்கிறேன், மலை காட்டின் குரலாக பார்க்கிறேன். என்னுடைய ஜேர்னி ஆஃப் சிவிலைசேஷன்ங்கிற புத்தகத்துல வந்து அந்த என்டையர் அந்த புத்தகம், அந்த முழு புத்தகத்தையுமே வந்து அது ஒரு 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 கனெக்டிங் த்ரெட் மாதிரி நான் நினைச்சிருக்கிறது வந்து தி ஐடியா ஆஃப் இந்தியா. த ஐடியா ஆஃப் இந்தியாங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ மெல்டிங் பாட். இது வந்து ஒரு உலோக பானையில் போட்டு பல உலோகங்களை போட்டு உருக்கி உருப்பிழைக்க, மெல்டிங் பாட்ங்கிறது வந்து ஒரு பெரிய பெருமிதத்துக்குரிய ஒரு விஷயம் கிடையாது. அந்த மெல்டிங் பாட்டுக்குள்ள போற நிறைய காம்பனன்ஸ் வந்து தன்னுடைய அடையாளங்களை இழந்து ஒரு புதிய அடையாளத்தை எடுப்பது. அதுல வந்து இழந்தது யாருன்னு தெரியாது, அடையாளம் தெரியாமல் ஒரு புதிய அடையாளம் தான் வருகிறது. அதனால வந்து மெல்டிங் பாட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து இட்ஸ் நாட் அ சாலட் பவுல் அப்படிங்கிற உரையை நான் வந்து முன்வச்சிருக்கேன் அந்த புத்தகத்துல. இது வந்து ஒரு சாலட் கிண்ணம் அல்ல. இந்தியா என்பது ஒரு மலைக்காடு, நமது பண்பாடு என்பது ஒரு மலைக்காடு. அதனாலதான் இது ஒரு மலைக்காட்டின் குரலா அந்த பாட்டை நான் பாக்குறேன். இமயத்தை எல்லி, இமயத்தை எல்லி நகையாடி எதிர் நின்று ஒழிக்கும் இதயத்தின் குரலாக நான் இந்த பாட்டை பாடுறேன். பெரிய இமயமலை, அந்த பெரிய இமயமலைக்கு சவால் விடுற ஒரு சின்ன இதயம். இது வந்து இட்ஸ் நாட் வால்யூம் பேஸ்ட். சில நேரங்களில் வந்து சைஸ் பற்றிய விஷயம் கிடையாது, அளவு பற்றிய விஷயம் கிடையாது, வால்யூம் வேல்யூ. சார், வேல்யூ பேஸ்டுக்கும் வால்யூம் பேஸ்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒன்று பெருசா இருக்கும், ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும். சின்னதுன்னா எண்ணத்திலும் செயல்பாட்டிலும் நோக்கத்திலும் வந்து நம்ம அது ஒரு 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 மரியாதைக்குரிய ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஒரு சாதாரண மனிதன் வந்து ஒரு மகத்தான ஒரு காரியத்தை செய்யலாம். கோளரசர்களின் ஆணவத்திற்கு ஆப்பு வைக்கும் குரமகள் இளவயினியின் குரல். இந்த பாட்டை எழுதின ஒரு பெண் கவிஞர், ஒண்ணு வந்து நீங்க பார்க்கணும், பெண் கவிஞர், 30க்கு மேற்பட்ட பெண் கவிஞர்களை சங்க இலக்கியம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. அதெல்லாம் யாரெல்லாம் எழுதியிருக்காங்கிறதுதான் அந்த சங்க இலக்கிய தமிழ் சித்தாந்தத்தினுடைய மிக முக்கியமான விஷயம். அந்த பாட்டை எழுதியிருக்கவங்க எல்லாம் பெரிய குடும்பத்துல பிறந்து பெரிய மடமாளிகைகளில் கூட கோபுரங்களில் பிறந்தார்கள் என்றால் நமது பண்பாட்டிற்கான அந்த வலு இல்லை. ஆனால் அங்கு வந்து எல்லாருக்கும் இருக்காங்க, பெண்கள் ஆண்கள்ல வந்து கணக்காயனார் இருக்கிறவங்க. சுப வர்க்குடமின் நம்ம ஸ்கிரீன் கிடையாது. ஆமா நான் பாக்குறேன் சார், வேற யாரோ சார். ஓகே, புறநானூறு 157 இந்த பாடலை தான் வந்து நான் வந்து சுரங்கத்திலிருந்து அரங்கத்திற்கு கொண்டு வந்து வைக்கிறேன். இந்த பாடலை பாடியவர் வந்து குரமகள் இளவேரி. சங்க இலக்கியத்தை வந்து நிறைய பெண்கள் பாடிட்டாங்க. ஔவையார், காக்கை பாடினியார், நச்சல்லையார், இந்த மாதிரி பாடும்போது வெண்ணி குயத்தியார் அப்படின்னு ஒரு குயவன் வீட்டு ஒரு பெண் வந்து பாடுறது வந்து வெண்ணி குயத்தியார் அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க. இந்த கவிதை எழுதிய வந்து குரமகள், அதாவது குரவர் அப்படின்னு சொல்றது, மலை மலைப்பகுதியை சார்ந்த வாழ்கிற அந்த குரவர் அப்படின்றது, மலைக்குறவர் அப்படின்னு சொல்றோம்ல பெருமிதத்தோடு. இப்ப வந்து முருகன் பத்தி, தமிழ் கடவுளாகிய முருகன் வேளனை பத்தி பேசும்போது அவள் அந்த அங்கு மலை மலை நிலத்தைச் சேர்ந்த வள்ளியை அவன் மணந்ததா சொல்லும் போது அவளை குரமகள் என்கிறோம். இவள் வந்து அந்த குரவர் என்ற குடியில் மலை நிலத்தை சார்ந்த இளவேணி அப்படிங்கிறது அவளுடைய பெயர்.
அவன் பாடுறது யார பத்தி பாடுறான்னா, அந்த மலை இளைச்சி சேர்ந்த ஒரு தலைவன். அவன் பேர் வந்து ஏரைக்கோன். ஏரைக்கோன்னா கோன்னா தலைவன். ஏரை என்பது ஒரு இடப்பெயர். நிறைய பேர் வந்து ஏரை ஏரை என்ற இடத்தை மலையை ஆண்ட ஒரு சின்ன குடிநில தலைவன். இந்த ஏரையை பற்றி நான் படிக்கும்போது, நான் வந்து சிந்துவெளி பகுதியில் அதை சார்ந்த மலைப்பகுதியிலும் இந்த ஏரை என்பது இப்படி தமிழ் தொன்பங்களுக்குள் சேர சோழ பாண்டியர் கொற்கை வஞ்சி தொண்டி நாளை பாரம் கவின் கவினி நவினி மலை இந்த மாதிரியான நவீன மலை இந்தமோடு சேர்ந்து இந்த ஏரை எப்படி பயணிக்கிறது என்பதையும் நாங்கள் கொற்கை வஞ்சி தொண்டி வளாகத்தில் மரபுவைத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தொன்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் வந்து ஏரைக்கோம். அந்த அதனுடைய தலைவன் வந்து ஏரைக்கோம். ஒரு குறமகள் இளவயினி, மலைநிலத்தை சார்ந்த ஒரு பெண், மலைநிலத்தை சார்ந்த ஒரு தலைவனை பார்த்து அவனை வந்து உச்சி புகர்ந்து அவனை பாராட்டி பாடுறான். அவனை பத்தி பாராடுற போது, தமர் தன் தப்பின் அது நோன்றல்லும். இவன் யாருனா, இவனுடைய குணாதிசயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமர். தமர்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, என்னுடைய ஆளு, என்னுடைய சுற்றம், என்னுடைய பிள்ளைங்க, என் சொந்தக்காரன், என்னுடைய உறவு, என் ஊர்க்காரன், ஏதோ ஒரு வகையத்துல வந்து எனக்கு உறவு உள்ளவன். தமர் தன் தப்பின் அது நோன்றல்லும். அப்படி சுத்திருக்கமே ஏதாவது தப்பு பண்ணா கூட அந்த தப்பை டாலரேட் பண்ணி சரி அப்படின்னு சொல்ற ஒரு பெருந்தன்மை உள்ளவன். அவனை பற்றிய குணாதிசயத்தை இந்த பெண் கவிஞர் படிக்கிறார். அடுத்த வரிதான் இந்த சுரங்கத்திற்கு, நான் இந்த சுரங்கத்திலிருந்து எடுத்து வந்த அரங்கத்திற்கு எடுத்து வந்த வரியே இதுதான். பிறர் கையறவு தான் நாணுதலும். இதுக்கு பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொருவனுடைய வறுமைக்கு இவன் வெட்கப்படுவான். யோசி பாருங்க, இன்னொரு சங்க இலக்கியத்தை நான் வந்து பசிப்பிணி மருத்துவன் பத்தி பேசும்போது, வறுமையில் வந்து ஒரு குப்பை கீரையை போய் எடுத்துட்டு வந்து, குப்பையில போய் இந்த கீரையை எடுத்துட்டு வந்து அதை அவிக்கும் போது உப்பு கூட போடுறது வீட்டுல உப்பு இல்லாம, நாய் வந்து அடுப்புல படுத்துட்டு நாய் குட்டி போட்டிருக்கு, அந்த வறுமையில அந்த குப்பை கீரையை வந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சாப்பிடும் போது வெளியில இருக்கவங்களுக்கு தன்னுடைய வறுமை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி கதவை அடைச்சிட்டு வந்து சாப்பிட்டா அப்படிங்கிற ஒரு காட்சியை நான் வந்து போன முறை சொன்னேன். ஆக வறுமை வந்து ஒரு துயரம். வறுமை வாட்டும். அந்த வறுமையை வந்து வெளிக்காட்டுவதற்கு விரும்ப மாட்டார்கள். வறுமை கையேந்துவதை விரும்ப மாட்டார்கள். ஆனா தன்னுடைய வறுமைக்காக ஒருவன் வருந்துவது வேற. இவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏரைக்கோன் என்ன பண்றான்னா, பிறர் கையறவு தான் நாணுதல். அவன் முன்னால அல்லது அவனுக்கு அவன் அந்த பிறர்ங்கிறது வந்து அவன் சொந்தக்காரன் கிடையாது. முதலே வந்து தமர்னு போட்டார். தமர் என்று சொல்லிவிட்டு அடுத்து பிறர் என்று சொன்னதால் அவன் தமர் இல்லாதவன். அப்படின்னா அவனுக்கும் இந்த பிறருக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படின்னு சொன்னா, தமர் வந்து தமர் தன் தப்பின் அது நோன்றலும் சொல்லிட்டு, அதே மாதிரி தமர் கையறவு தான் நாணுதலும் சொல்லிப்பார். சொந்தக்காரன் பட்டினியா கிடந்தா தப்பு பண்ணாலும் ஒத்துக்குவாரு, அவர் வந்து சாப்பிடாம இருந்தாலும் வந்து கஷ்டப்படுவாரு. அப்படின்னு சொன்னா சொந்தக்காரனுக்காக உழைக்கிறான்னு அவ்வளவுதான். தமர் தன் தப்பின் அது நோன்றலும், பிறர் கையறவு தான் நாணுதலும். இன்னொருத்தன் வறுமைக்கு இன்னும் வெக்கப்படுறான். என்னடா என்ன, நம்ம எல்லாம் என்ன இருக்கும், என்ன தலைவனா இருக்கும், என்ன இந்த மலைக்கு பெரிய தலைவனா இருக்கும், ஒருத்தன் வந்து சோறு இல்லாம இருக்கான், பட்டினியா கிடக்குறான் அவன் அப்படின்னு அவனுடைய வறுமைக்கு இவன் நாணுவான். இதை விட ஒரு பண்பாட்டினுடைய உச்சம் இருக்க முடியுமா? இன்னொருடைய துன்பத்தை தன் உள் வாங்கி உணர்ந்து கொள்வதற்கு இதை பேசுறதுக்கும் இந்த சவாலத்தை விட வேற ஒரு சரியான வாய்ப்பு வேற ஏதாவது இருக்கான்னு யோசிப்பான். இந்த உலகத்தில் நம் கண் முன்னால் நடக்கிற நிகழ்ச்சியின் போது பிறர் கையறவு தான் நாணுதல். சில நாட்கள் முன்னால் ஒரு படம் வந்தது, இந்த படத்தை காமிக்கிறேன். ஒரு குழந்தை ஏற்கனவே இறந்து போன பீகார் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு இறந்து போன ஒரு தாயினுடைய இறந்து போனதுன்னு தெரியாம அந்த சிலையை பிடிச்சிருக்கு. அந்த குழந்தை படிச்சவங்களாம் நிறைய பார்த்தவங்களாம் அழுதுட்டாங்க. நான் கூட எல்லாரும் பற்றிய கவிதைகள் வந்திருக்கிறது. இதுதான் வாழ்வியலுடைய பல நாடுகளில் இந்த துன்பம் நேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஏற்றத்தாழ்வுகளால் தான் இது வந்து சிலருக்கு வந்து இப்ப இந்த கொரோனாவே சிலருக்கு வந்து வெவ்வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. சிலருக்கு வந்து சலூன் கடை திறக்கலைங்கிறது பிரச்சனை, சிலருக்கு வந்து ரெஸ்டாரண்ட் போக முடியலைங்கிறது பிரச்சனை, சிலருக்கு வந்து வெளியில பிக்னிக் போக முடியலைங்கிறது பிரச்சனை, சிலருக்கு வந்து வேண்டியதை சாப்பிட முடியலைங்கிற பிரச்சனை, ஒருத்தருக்கு வந்து ஒண்ணுமே இல்லைங்கிறது பிரச்சனை. ஆக இந்த ஏரைக்கோன் வந்து பிறர் கையறவு தான் நாணுதலும், படைப்பழி தாராம் மைந்தினன் ஆகலும். இவன் யாருன்னு கேட்டனா, ஒரு தடவை சண்டைக்கு போயிட்டாங்க. இவன் சண்டை இவனை நம்பி வந்து ஒரு படைப்பு இருக்கு. இவனை சேர்ந்து இவனோட சண்டை போடுறது, இவன் ஒரு தளபதி, இவன் வந்து ஒரு தலைவன், இவன் நம்முடைய அரசன் அல்லது நம்முடைய கோன். கோன் தான் தலைவர் தான், பெரிய வேந்தர் எல்லாம் பேரரசர் எல்லாம் கிடையாது. நீங்க இப்படி எப்படி இருக்கீங்கன்னா பாரி மாறி. இவர் வந்து ஒரு பகுதியினுடைய ஒரு மலையினுடைய தலைவர். இவரை நம்பி சண்டை போட்டிருக்கும் போது இவர் திடீர்னு ஓடி போயிட்டாருங்க. இந்த நம்ம 23 புலிகேசியில வந்து இந்த கதவை திறந்துட்டு கேட்டை திறந்துட்டு வெளியில போனோன்னு வெள்ளக்கூடிய திட்டு ஓடுவாங்கல்ல, அது மாதிரி அந்த மாதிரி இருந்துட்டா ரொம்ப அசிங்கப்பெருந்த. அப்ப
மட்டும் இல்லாம இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா படைப்பலி தாரா மைந்தினன் ஆகலும். இவன் எந்த காலத்திலயும் தன்னை நம்பி வந்து படை வீரர்கள் வந்து ஏன்னா இவனோட வந்துட்டோமேன்னு நினைக்கிறதுக்கு ஸ்கோப் கொடுக்காம அப்படி கடைசி செத்தான அவன் தான் கடைசி சாகம், முதல்ல சாகம் அவன் தான். அப்படியாப்பட்ட ஆளுமை படைப்பலி, அதான் படைப்பலிங்கிறது. படைப்பலிங்கிறதுனா தன்னுடைய படையை சாக வைத்து விட்டு எவனாவது ஒருவன் உயிரோடு இருந்தாலும் அதுக்கு பேர் தான் படைப்பலி. நீங்க பார்த்துருங்க பாகிஸ்தான் சண்டை அப்போ வந்து ஒரு நீர் கப்பல் மூழ்கிய கப்பலில் மூழ்கிய கப்பலில் வந்து ஒருத்த வந்து அந்த 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 கப்பலினுடைய தளபதி அதோடு சேர்ந்து மூழ்குவார். அதுதான் அவருடைய படை தர்மம். வேந்துடை அவையத்து ஓங்கு நடத்தணும். வேந்தர்கள் எல்லாம் கூடிய சபையர். வேந்தர்கள் இங்க பாருங்க இந்த வார்த்தையை பாருங்க, அங்க வந்து கோன் அவர் வந்து ஏரை கோன் அப்படின்னா ஒரு குறுநில தலைவன். இங்க வந்து வேந்தர் வரும்போது ஒரு எம்பரர், ஒரு கிங், கிங் தான் வேந்தர் அல்லது எம்பரர் பேரரஸ் அல்லது வேந்தர் பாண்டியன் சேரன் சோழன் மாதிரி. இந்த வேந்தர்கள் எல்லாம் கூடியிருக்காங்க ஒரு அவங்க எல்லாம் ஒரு அசம்பிளி ஒரு வேந்தர்கள். அந்த அவையத்துல வந்து எந்த விதத்திலையும் ஒரு தாழ்வு மனப்பெண் இல்லாமல் அப்படியே துணிஞ்சு அப்படி நடக்கிறவன் வேந்துடைய அவையத்து ஓங்குபு நடத்தலும் நும்மோர்க்கு தகுவன அல்ல. இந்த பெண்ணு வந்து இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளை பார்த்து நீ வந்து ஒரு பெரிய பேரரசனை வந்து நீ வந்து ரெப்ரசன்ட் பண்ற, ஆனால் தமர்தன் தப்பிலும் அது நோன்றல்லும் தன்னுடைய உரியவர்கள் தவறு செய்தால் அதை 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 சகித்துக் கொள்வதும் இன்னொருவனுடைய வறுமைக்காக தான் நாணுதலும் படைப்பலி தாரா மைந்தன் ஆகலும் வேந்துடை அவையத்து ஓங்குக நடத்தலும் முன்னோருக்கு தகுவன அல்ல. இதுக்கு வந்து உங்க ஆளுங்க சரிப்பட்ட வரமாட்டான், அவனுங்க வந்து இதற்கு ஏற்புடையவர்கள். ஆனால் எம்மோன் என்னுடைய தலைவன் சிலை சிலர் மலர்ந்த மார்பின் உழைவேல் கூடல் கண்ணி குறவர் பெருமகன். குறவர் பெருமகன் இப்பெல்லாம் காலப்போக்கில் வந்து நம்ம வந்து மக்கள் ஆதி மனிதர்களையும் ஆதி குடிகளையும் எவ்வளவு இழிவுபடுத்தி எந்த நிலவிக்கு நாம் கொண்டு வந்திருக்கோம். கூடல் கண்ணி குறவர் பெருமகன் ஆடுமலை தவிர்க்கும் பயங்கர வீவிசை எல்படு பொழுதின் இனம் தலை மயங்கி. நீங்க இந்த பாடல் வந்து நீங்க கூகுள் பண்ணி ஒரு எளிய உரையோட படிங்க, ஆங்கில உரையோட படிங்க, அது நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு. நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரியான பாடல்கள் வந்து ஆங்கில உரையோடு புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். எனக்கு நிறைய பேர் மின்னஞ்சலில் சொல்லியிருக்கிறாங்க. வெளிநாட்டுகளில் வசிக்கக்கூடிய தமிழர்களுக்கான உரையாடலாகவும் இதை கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது. அதனால தான் நான் இடையில வந்து ஆங்கிலத்திலையும் அந்த கூகுள் எல்லாமே இருக்கு, ஆங்கில மொழிபெயர்ப்போடு இது கிடைக்கிறது வைதிக கற்பத்தினுடையதுல. ஆடுமலை தவிர்க்கும் பயங்கள் மீமிசை எல்படு பொழுதின் இனம் தலைமயங்கி கட்சி காணா கடமான் நல் ஏறு மடமான் நாகுப்பினை பயிரின் விடர்முளை இரும்புலி புகற்பேத்து ஓர்க்கும் பெருங்கல் நாடன் எம் ஏரைக்கு ததுமே. அவன் உன்னுடைய ராஜாக்கெல்லாம் இந்த குவாலிஃபிகேஷன் சரியா வராது. நான் சொன்ன இந்த நாலு குவாலிஃபிகேஷன் தமர்தன் தப்பின் அது நோன்றலும் பிறர் கையளவு தான் நானுதலும் படைப்பலி தாரா மைந்திரன் ஆகலும் வேந்துடை அவையத்து ஓங்குக்கு நடத்தலும் உன் ஆளுக்கு சரியா வராது. இவன் ஏன் ஆளுறான், என்னுடைய தலைவன். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து சைஸ் கம்மி தான். என்னவா இந்த ஏரை கோன்கிறது என்ன பண்ணிருக்காரு அவர்? என்ன பாண்டிய மன்னரா அல்லது சோழ மன்னரா? அவர்கிட்ட புகார துறைமுகம் இருந்ததா அல்லது பொற்கை மாதிரி ஒரு துறைமுகம் இருந்ததா அல்லது வஞ்சி மாதிரி ஒரு நகரம் இருந்ததா? அவர் பெரிய பேரரசரா? அவன் சாதாரண ஒரு மலைத்தலைவன். ஆனால் அந்த மலை பெருமிதத்தை பாருங்க. அதாவது தமிழர்களுடைய திராவிட மொழிகளுடைய தோற்றத்தை பத்தி பேசும்போது கமிழ் சோழர் சொல்வாரு, 4,000 ஆண்டு 4,500 5,000 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த பகுதியில் வடமேற்கு பகுதிகளில் இருந்து மலைகளில் திராவிடர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஒருவேளை அவர்கள் வந்து சிந்துவெளி பண்பாட்டினுடைய எழுச்சியில் அவர்கள் பங்களித்திருக்க வேண்டும்ங்கிற கருத்தை வந்து இந்த மலை பெருமிதத்தையும் இந்த சிந்துவெளி பண்பாட்டையும் மொத்தமா காமிச்சது வந்து முதல் வந்து கமிழ் சோழர்கள் சொன்னாரு. நான் செய்யறது வந்து இந்த மூன்றையும் தொடர்பு படுத்திதான் சங்க இலக்கியம் பற்றி பேசுகிறேன். பெருங்கல் நாடன் எம் ஏரைக்கும் தகுமே. This is the only poem written for this small region leader. நான் சாதாரண ஒரு குறுநில மன்னர். இன்னைக்கு கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு தாசில்தார் ஏரியா கூட இருக்காரு, ஒரு வீடியோ ஏரியா கூட இருக்காரு, ஒரு சின்ன மலை இந்த மாதிரி ஒரு பொல்லிங்கள ஒரு தாலுகா மாதிரி ஸ்மால் ரீஜியன் லீடர். He was a leader to the mountain dwellers living in Kurinji landscape. This is the only poem written by this poet. இந்த குரல் மகள் இளவயினி என்கிற புலவர் எழுதிய பெண் புலவர் எழுதிய ஒரே பாடல் இதுதான். இவனை பற்றி இருக்கக்கூடிய ஒரே பாடல் தான். புறமுகள் ஒழித்த தமிழ் முழக்கம் பேரரசு பெருமிதங்களின் அடிமடியில் கலக்கம். யோசிச்சு பாருங்க, சங்க இலக்கியம் எப்படி தொகுத்தாங்க? யார தொகுத்தார்? ஒரு ஒரு ஏரைக்கோனா தொகுத்தாரு அல்லது வந்து ஒரு சின்ன ஒரு குறுநில தலைவன் தொகுத்தாரா? இதை தூக்குறதுக்கு வந்து ஆவணப்படுத்துறதுக்கு ஒரு பேரங்கி பேரரசு தேவைப்படுகிறது, பாண்டியர்கள் தேவைப்படுகிறார்கள். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் ஆகிய மூன்றுமே வந்து பாண்டிய பேரரசுகள் தொடர்புடையதாகவே இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட பேரரசுகள் ஆவணப்படுத்தியதில் பேரரசுகள் எலி நகையாடப்பட்டு இமயமலை எலி நகையாடப்பட்டு ஒரு குன்று நிற்கிறது. அதனாலதான் வந்து நான் ஒரு
அடிக்கடி சொல்றேன், குன்றன நிமிர்ந்தல்ங்கிறதுக்கு பொருளே வந்து குன்று மட்டும்தான் நிமிர்ந்து நிற்க முடியும். மலை, பெரிய மலை, அடுக்க அடுக்கா இருக்கக்கூடிய மலை வந்து நீங்க வந்து உங்கள் தன்னிலையை உணர முடியாது. இந்த பெருமிதம் வந்து குன்றா இருக்கும்போதுதான் அந்த குன்றன நிமிர்ந்தனல் அப்படிங்கிறதுனாலதான் குன்றன நிமிர்ந்தனல் பாரதியார் சொல்லியிருக்காரு. குரமுகள் ஒழித்த தமிழ் முழக்கம், பேரரசு பெருமிதங்களின் அடிமடியில் கணக்கம். சென்ற ஆண்டு வந்து நான் சென்னையில வந்து இந்த வேல்பாரி என்னுடைய நண்பர் சு வெங்கடேசன், இப்ப நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார், அவர் எழுதிய இந்த வேல்பாரி புத்தகத்துடைய வெளியீட்டு விழாவிற்காக நான் வந்திருந்தேன். அப்போது வந்து ஒரு ஐந்து ஆறே நாட்களில் இந்த இரண்டு தொகுதிகளையும் நான் எடுத்துக்கொண்டு கோவிடமெல்லாம் எடுத்துக்கொண்டு படிச்சு அந்த வெளியீட்டு விழாவில் நான் பேசினேன். அந்த புத்தகத்தினுடைய கடைசியில் வந்து அந்த முழுக்க அந்த 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 பரம்பு மலையை பற்றி நான் சொல்லும் போது அந்த அந்த நிகழ்ச்சியில சொன்னேன், பரம்பு மலை என்பது நீங்க இந்த பரம்பு மலை வந்து தமிழ்நாட்டினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய வரைபடத்தில் யாரும் சென்று சேர்ந்து தேடி விடாதீர்கள். அந்த வேல்பாரி புத்தகத்துக்கு வந்து மேப்பே போடாதீங்கன்னு சொல்லிட்டு வந்தேன், வரைபடமே வரையாதீர்கள் அப்படின்னு சொன்னா நான் வந்து வேல்பாரி வந்து ஏ மாவட்டம் ஓ மாவட்டம்னு சொல்லி ஆரம்பிச்சு, ஏ மாவட்டம் ஓ மாவட்டம்னு சொன்னாலே ஏன் ஜாதி ஒன் ஜாதி நான், அதனால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் வேல்பாரி, அவன் தமிழ் தொண்ணுடைய அடையாளம். அதனாலதான் வேற யாருக்குமே கொடுக்காத மரியாதையை பாரிக்கு தமிழ் கொடுத்திருக்கிறது. பாரிக்கு கொடுத்த மரியாதை வந்து தமிழ் வேற யாருக்குமே கொடுத்ததே கிடையாது. ஏனென்றால் அந்த பரம்பு வந்து சாதாரண அது வந்து மீன் கொடியும் அல்ல, புலிக் கொடியும் அல்ல, வில் கொடியும் அல்ல, அது தமிழர்களின் தொப்புள் கொடி அப்படி நான் பேசுவேன். அந்த வேல்பாரியை பற்றி கடைசி பக்கங்களில் அவர் எழுதியிருப்பார், பனையன் மகனே பனையன் மகனே, பல்லுயிர் ஓம்பும் பாரி வேலை, திணையின் அளவே பிறவுயிர் வாடினும், இங்க பாருங்க, திணையின் அளவே பிறவுயிர் வாடினும் துடித்து காக்கும் தொல்குடி வேந்தே, நின் பரம்பு நிலமும் படர்ந்த காடும் தவளும் காற்றும் தளரும் வானும், அண்டுவார் தம்மை அணைக்கும் தாய்மடி அளவிலா அன்பை ஒழியும் தொல்குடி, அண்டுவார் தம்மை அணைக்கும் தாய்மடி அளவிலா அன்பை ஒழியும் தொல்குடி சொல்லியிருப்பார். அதுதான் எனக்கு யாவும் வந்தது. உயரமும் உன்னதம் இந்த பேரிடர் நேரத்தில் பிற துன்பத்தை வெறுமனே கடந்து செல்லாமல் ஏதோ ஒரு வகையில் எங்கோ ஒரு இடத்தில் பிறர்க்கென முயன்று கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த உரையை நான் காணிக்கையாக்குகிறேன். எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சம்பந்தம் இல்லாதவர்களுக்காக சிலர் பண்ணிட்டு இருக்காங்க, பணியாற்றுகிறார்கள், அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார்கள், அவர்களுடைய துன்பத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். எங்களுக்கெல்லாம் தொலைபேசியில் சொல்றாங்க, இங்க 20 பேர் வந்துகிட்டே இருக்காங்க சாருங்கிறாங்க, அவங்களை வண்டியில ஏற்றி விடுறதுனால போன் பண்றாங்க, அவங்களுக்கு உணவு எங்க கிடைக்குன்னு பார்க்க சொல்றாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மக்கள் வந்து சேர்ந்ததற்காக தொடர்ந்து அவர்கள் வந்து வாட்ஸ்அப்லையும் தொலைபேசியிலையும் நள்ளிரவுகளிலும் பேசுகிறார்கள். அவங்களுக்கும் அவங்களுக்கு அந்த துயரப்பட்டவர்களுக்கும் அந்த தன்னாளவர்களுக்கும் தொடர்பே இல்லை. ஆனால் இந்த பேரிடர் நேரத்தில் பிற துன்பத்தை வெறுமனே கடந்து செல்லாமல் ஏதோ ஒரு வகையில் எங்கோ ஒரு இடத்தில் பிறர்க்கென முயன்ற முயலும், இவங்க எல்லாம் பிறர்க்கென வாழ்றவங்க கிடையாது. அதனாலதான் நான் சொன்னேன், பிறர்க்கென வாழுதல் யாராவது சொன்னாங்க போய் சொல்றாங்க, யாருமே பிறர்க்காக வாழுதல் இல்லை, தமக்காகத்தான் வாழ்கிறார்கள். ஆனால் தமக்காக மட்டும் வாழாமல் பிறர்க்காக முயலுதுங்கிறது ஒரு சின்ன கல் எடுத்து போடுறது, சின்ன துன்பத்துல பங்கேற்றுக்கிறது, ஒரு சின்ன முயற்சியை பண்றது, அதுதான் நடைமுறை சாத்தியம். பிறர்க்கென முயன்ற முயலும் அனைவருக்கும் இந்த உரையை காணிக்கையாக்குகிறேன். உயரம் பற்றியது அல்ல வாழ்வின் பொருள், வாழ்வின் பொருள் வந்து ஹவு மச் ஹைட் யூ ரீச், வாட் இஸ் தி ஆல்டிடியூட் யூ ரீச் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அது உன்னதம் பற்றி. இட் இஸ் அபவுட் எக்ஸலன்ஸ், எது நெகிழ்ச்சி அளிக்கிறதோ அதுவே மகிழ்ச்சி அளிக்கிறது, மற்றதெல்லாம் மகிழ்ச்சி அளிப்பது போல நடிக்கிறது. எது நெகிழ்ச்சி அளிக்கிறதோ அதுவே மகிழ்ச்சி அளிக்கிறது, மற்றதெல்லாம் மகிழ்ச்சி அளிப்பது போல நடிக்கிறது. எத்தனை பேரரசுகள் வந்து போய்விட்டன, எத்தனை பேரரசுகள் வந்து போய்விட்டன, ஆனாலும் வள்ளல்கள் பட்டியலில் 8வது இடம் இன்னும் காலியாகவே இருக்கிறது. வள்ளல்கள் பட்டியலில் 8வது இடம் இன்னும் காலியாகவே இருக்கிறது. கடையெழு வள்ளல் இருக்காங்க, போட்டுக்க வேண்டியதானே, பாண்டிய மன்னர் வந்து இவ்வளவு சங்க இலக்கியத்தெல்லாம் தொகுத்துருக்காங்க, அதுல ஒரு மன்னர் அப்படிச்சு 8வது ஆளு, ஒரு சோழ மன்னர் வந்து 9வது ஆளு, அதுல ஒரு சேர மன்னர் 10வது ஆளு, பதிற்றுப்பத்து இருக்கு. ஆனா நீங்க வந்து 10வது வள்ளலா வர முடியாது, ஏன்னா தமிழ் துன்பங்கள் அந்த குறுநில மக்களை, சாதாரண மக்களை, சாமானியர்களின் தலைவர்களை, மலைக்காட்டு தலைவர்களை, மலை தேசத்து மனிதர்களை, அதுதான் அவருடைய ஆதி குடிகளை அடையாளப்படுத்தி அங்கேயே இந்த தமிழ் தொன்மத்தினுடைய அந்த லிஸ்ட் நீங்க வந்து 24 தீர்த்தங்கிறதா, 24 சமண மதத்தை பொறுத்தவரை 24 தீர்த்தங்கிறதா, சைவ நாயன்மார்கள் தான் இத்தனை பேர் தான், 12 பேர் தான் ஆழ்வார்னா அந்த லிஸ்ட் இஸ் க்ளோஸ்ட். அது மாதிரி கடையிலும் வள்ளல்கள், எத்தனை பேரரசுகள் வந்து போய்விட்டன, ஆனாலும் வள்ளல்கள் பட்டியலில் 8வது இடம் இன்னும் காலியாகவே இருக்கிறது. ஏனென்றால் இந்த இதுல வந்து இதுல கீழே இருக்கக்கூடிய இந்த மனிதர் வந்து நான் ஒரு செய்தித்தாளில் படித்தேன், அதை பாருங்க, கீழே வந்து ஒரு சித்துவர் வச்சிருக்காரு, அதில் காமராஜர் ஒரு படத்தையும் வச்சிருக்காரு. காமராஜர் தான் என்னுடைய தலைவர்,
அவர் வந்து போறவங்க வரவங்கள்ட்ட எல்லாம் அந்த பணத்தை வசூல் பண்ணி இதை வந்து செய்தியில படிச்ச மாவட்ட ஆட்சித்தலைவர்ல போய் பார்த்து ஏதோ 10,000 ரூபாய் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் கொடுங்கன்னு. இவர் வந்து பிச்சை எடுத்து இவர் கொண்டு போய் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்து கொரோனால பாதிக்கப்பட்டிருக்கவங்களை அவர் ஒரு இது போட்டிருக்காரு பாருங்க, மாஸ்க்கும் போட்டிருக்காரு. இந்த செய்தித்தாளில் படிக்கும் போது எனக்கு வந்து இவர்கள் தான் மனிதர்கள், இவர்களால் தான் உலகம் இயங்குகிறது பாருங்க. சாதாரணமான சாதாரண சம்பந்த தொடர்பு இல்லாதவர்களுக்காக உதவுகிறவர்கள் டெல்லியில எல்லா இடத்துலையும். ஆக இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக காணிக்கிறதுதான் இது வந்து பிறக்கின முயலுதல் முயலினர் அப்படிங்கிறது இந்த சமகாலத்தில் நாம் வரவு வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்பதை நான் சொல்லி, ஏன்னா நமது சங்க இலக்கியம் வந்து நமது ஆகச் சிறந்த பெருமிதம். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நாம் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டிய இலக்கியம் சங்க இலக்கியமும் திருக்குறளும் தான். அதில் இருந்துதான் நமது அடையாளங்களை, நமது விழுமியங்களை, நமது துன்பங்களை, நமது பண்பாட்டு கூறுகளை நாம் மீள்வாசிப்பு செய்ய வேண்டும். எது தப்பா இருக்கு, எது நல்லா இருக்குங்கிறத அந்த சங்க இலக்கியம் என்ற ஒரு கட்டளை கல்லை வச்சுதான் உரசி பார்ப்போம். சங்கத்தை உரசி பார்க்கறது மாதிரி சங்க இலக்கியம்ங்கிறதா நம்ம உரசி பார்க்கறதுக்கான ஒரு இலக்கியம். அந்த இலக்கியம் தான் தனித்துவ இலக்கியம். எப்படி பார்த்தா போற வழியிலேயே போயிருந்து இந்திரனுடைய அமிலத்தை வந்து தானா வந்து மடியில விழுந்தா கூட தனியா வச்சு சாப்பிடாதாளான்னு சொல்ற இலக்கியம். அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நிப்பருங்க, அன்னொரு இலக்கியம் சொல்கிறது அந்த இந்திரன் அந்த தேவர்கள் வந்து அந்த அமிலத்தை குடிப்பதற்காக என்ன வகையான போட்டிகளும் சூழ்ச்சிகளும் நடந்துங்கிறது ஒரு இலக்கியம் வரவு வைக்கிறது. நீங்க போய் நானா சொல்லுங்க, நீங்க போய் கூகுள் பண்ணி பாருங்க, படிச்சு பாருங்க. அது இன்னொரு இலக்கியம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து உன் மடியில வந்தா கூட தனியா சாப்பிடாதவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக இந்த சித்தாந்தங்கள், இந்த சொல்லுகிற தொன்ம மரபுகள், இதை அடையாளம் படுத்துகிற விழுமியங்கள், இதை நான் என்ன சொல்ற சமூக பதிப்புகள் என்று சொல்கிறேன். சோசியல் வேல்யூ, சொசைட்டல் வேல்யூஸ், அதுதான் முக்கியம். அந்த வேல்யூஸை தான், அந்த விழுமியங்கள் தான் கொரோனா மீண்டும் நமக்கு சுட்டி காட்டுகிறது, இந்த உலகத்திற்கு சுட்டி காட்டுகிறது. இந்த நேரத்தில் வரவு வைத்துக் கொள்ள வேண்டியது இந்த சுரங்கத்திலிருந்து அரங்கத்தில் வைத்த இந்த கவிதைகள். இந்த வாய்ப்பிற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உரை வந்து ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகமும் எனது நண்பர்கள் களம் நண்பர்களும் சேர்ந்து நடத்துகிறார்கள். இது வந்து உலகத் தமிழர் அனைவரும் இந்த முயற்சியில் ஈடுபட வேண்டும். இதை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம், இதை நாங்கள் வந்து ஆவணப்படுத்துவோம், இதை அடுத்த தலைமுறைக்கு நடத்தி செல்வோம், வேறு மொழிகளிலும் நாங்கள் கொண்டு வருவோம். இந்த இது வந்து சமகாலத்திற்கான உரையாடல். இதை நம்ம வாய்ப்பை வந்து ஒவ்வொரு பேரிடரும் ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும். இந்த பேரிடரில் நாம் வரைவு வைத்துக் கொள்ள வேண்டியது 21ஆம் நூற்றாண்டுக்கான நமது சமூக விழுமியங்களை மீண்டும் புதுப்பித்து மக்கள் முன்னால் வைப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.